மரபு கூடலில் வேட்டல் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள. ஏற்கனவே வேட்டல் என்ற சொல் உங்களில் பலருக்கு அறிமுகமானது. வேட்டல் என்ற தலைப்பில் ஒரு நூல் என்னால் எழுதப்பட்டு அந்த நூலை பலர் படித்து விருப்பம் என்றால் என்ன, விருப்பத்தின்படி வாழ்வது எவ்வளவு இனிமையானது என்பதை உணர்ந்திருக்கிறீர்கள். ஆனாலும் அந்த நூலை எழுதி ஏறத்தாழ 4 ஆண்டுகள் கழிந்த நிலையிலும் வேட்டல் என்ற கருத்து குறித்து எனக்குள் ஏற்பட்டிருக்கும் பல்வேறு வளர்ச்சி நிலைகள், மாற்றங்கள், சமூகத்திற்கு கடத்தப்பட வேண்டும் என்ற விருப்பத்தில் மீண்டும் வேட்டல் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். விருப்பம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி பதிலுக்குள் நுழைவதற்கு முன்பு மிக முக்கியமான இயல்பு, இறையின் இயல்பு ஒன்றை பதிவு செய்து என்னுடைய உரையை தொடங்குவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கேட்டால் கொடுப்பேன், விடுங்கினால் அழிப்பேன் என்பது இறையின் இயல்பு. கேட்டால் கொடுப்பதும் விடுங்கினால் பிடுங்கியவரை அழிப்பதும் இயற்கையின் இயல்பு. நீ கேட்பதை நான் தருவேன், நான் தருவது உனக்கு போதுமானது, நான் தருவது உனக்கு தேவையானது, நீ பிடுங்குவது உனக்கு தேவையற்றது. நான் எதை உனக்கு வழங்குகிறேனோ அது உனக்கு பொருத்தமானது, நீ எதை பிடுங்குகிறாயோ அது உனக்கு பொருந்தாது. பொருந்தாதவற்றை நீ என்னிடமிருந்து பிடுங்கினால் நீ யாரையோ அழித்துத்தான் அதை பிடுங்குகிறாய். நீ யாரையோ அல்லது எதையோ அழிக்கும் பொழுது நீயும் அழிகிறாய். இதுதான் இறை இயற்கை நிகழ்வுகளின் வழியாக தொடர்ந்து உணர்த்தி கொண்டிருக்கும் செய்தி. வேட்டல் என்பது கேட்டு பெறுவதுதானே தவிர பிடுங்கி பெருமைப்படுவதல்ல. பொதுவாக நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை அறிவீர்கள் என்ற ஒரு வாசகம் இந்த நவீன காலத்தில் மிக அதிகமாக முன்வைக்கப்படுகிறது. நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்கும் என்ற வாசகம் ஒரு மந்திரம் போல உச்சரிக்கப்படுகிறது. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை அடைகிறீர்கள் என்று ஒரு கருத்து உங்களிடம் நம்பிக்கையை விதைப்பதாக கூறிக்கொண்டு உலவுகிறது. நீங்கள் எதை கேட்டாலும் அது கிடைக்குமா, நீங்கள் எதை கேட்டாலும் அது கிடைக்க வேண்டுமா, அப்படி நீங்கள் எதையெல்லாம் கேட்டு விடுகிறீர்கள்? நீங்கள் கேட்பவற்றையெல்லாம் கொடுத்தால் ஒரு நாள் எனக்கு போதும் என்று சொல்லப் போகிறீர்களா, அல்லது என நான் கேட்டவை அனைத்துமே எனக்கு கிடைக்கின்றன, நான் மனநிறைவாக வாழ்கிறேன் என்று நினைக்கவாக போகிறீர்கள்? ஒரு மனிதர் உடலில் பசி எனும் உணர்வே தோன்றாத நிலையில் கண்ணில் காண்பவற்றையெல்லாம் வாய்க்குள் திணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு அந்த உணவு கிடைத்தால் போதும், அவர் எந்த உணவை பார்த்து ஆசைப்படுகிறாரோ அது அவருக்கு கிடைத்தால் போதும் என்ற நிலையில் அவர் இருக்கிறார். அவரை பொறுத்தவரை இந்த உணவின் மீது எனக்கு ஆசை வந்தது, அந்த உணவு எனக்கு கிடைத்துவிட்டது. இன்னொரு உணவின் மீது ஆசை வந்தது, அது எனக்கு கிடைத்துவிட்டது. ஒரு பானத்தின் மீது ஆசை வந்தது, அது எனக்கு கிடைத்துவிட்டது என்று தன்னுடைய வாழ்நாளின் கணிசமான நாட்களை பசி என்ற மூலப்பொருளை பற்றிய கவலையே இல்லாமல் உணவு, பானம் அல்லது சில வகையான வாய் வழியாக உட்கொள்ளும் சுகங்களுக்காக அவர் தன் உடல் கேட்கிறதா இல்லையா என்பதை கூட புரிந்து கொள்ளாமல் நான் நினைத்தேன் அது கிடைத்துவிட்டது, நான் நினைத்தேன் இது கிடைத்துவிட்டது என்று உணவுகளையும் சில வகை பானங்களையும் உள்ளே தள்ளிக்கொண்டே இருக்கும் பொழுது அவர் கேட்டது கிடைத்தது என்று பொருள் அல்ல, அவர் சூழலில் இருப்பவற்றை பிடுங்கி பிடுங்கி வாயில் திணித்துக் கொள்கிறார் என்ற பொருள். ஒரு மனிதர் தனக்கு உணவு வேண்டும் என்று கேட்பதற்கும் உணவை பிடுங்குவதற்கும் என்ன வேறுபாடு என்றால், ஒரு மனிதர் உணவு வேண்டும் என்று கேட்பதற்கு முன்பு அவருடைய உடல் எனக்கு உணவு வேண்டும் என்ற உணர்வை பசியின் வழியாக உணர்த்த வேண்டும், அது தாமாக உருவாக வேண்டும்.
அதை இந்த மனிதர் உருவாக்கி கொள்ள முடியாது. எவராலும் தன்னுடைய பசியை தானே உருவாக்கி கொள்ள முடியாது. எவராலும் தன்னுடைய உணவை தானே செரித்துக் கொள்ள முடியாது. அது தாமாக நிகழ்வது. பசி செரிமானம் ஆகிய இரண்டு நிகழ்வுகளின் மீது மனிதர்களுக்கு கட்டுப்பாடு கிடையாது, அதிகாரம் கிடையாது. அது வந்தால் உண்டு, செரித்தால் உண்டு, அதை வரவழைக்கவும் முடியாது. இப்படி உடல் கேட்ட பிறகு அது எதை கேட்கிறதோ, எதற்காக கேட்கிறதோ, அதை அதற்காக வழங்கினால் அது கேட்பதை வாங்கி பெறுவது. எனக்கு பசிக்கிறது, எனக்கு நல்ல உணவு வேண்டும் என்று ஒருவர் சிந்தித்தால் அது விருப்பம். எனக்கு பசிக்கிறதோ இல்லையோ, எனக்கு பிடித்தவை வேண்டும் என்று கேட்டால் அது ஆசை. இங்கே என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்றால், நீ எதை நினைக்கிறாயோ அதை அடைவாய் என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஒருவர் தனக்கு தேவையில்லாதவற்றை எல்லாம் வேண்டும் வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பதற்கும் இதே அறிவுரை தான் வழங்கப்படுகிறது. பசித்து உணவு உட்கொள்பவர் நலமாக வாழ்கிறார். பசிக்காமலே தன்னுடைய பெருமிதத்திற்காகவோ அல்லது தன்னுடைய இச்சைக்காகவோ காண்பவற்றையெல்லாம் அல்லது மற்றவர்கள் முன்வைக்கும் அனைத்து பொருட்களையும் வாய்க்குள் திணித்துக் கொண்டிருப்பவர் நிரந்தர நோயாளியாக மாறுகிறார். இதுதான் கேட்டால் நான் கொடுப்பேன், பிடுங்கினால் அழிப்பேன் எனும் மந்திரத்தின் எளிமையான விளக்கம். நீங்கள் கேட்க வேண்டும் என்றுதான் நானும் விரும்புகிறேன். நீங்கள் கேட்பதே இல்லை என்று நான் நினைக்கிறேன் என்று நான் உங்களை பார்த்து புரிந்து கொள்கிறேன். ஆனால் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா என்று நான் கேட்டால் உங்களில் பெரும்பகுதியினர் சொல்லக்கூடும், நான் விருப்பத்தில் தான் இருக்கிறேன், எனக்கு எதுவும் நடக்கவில்லை. ஒருவேளை நீங்கள் விருப்பத்தில் இருந்தால், உங்களுக்கு விருப்பம் என்றால் என்ன என்று ஏற்கனவே தெரிந்திருந்தால், உங்களிடம் இருப்பது விருப்பம் தான் என்றால், அது நிகழாமல் போவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் விருப்பம் என்பது நீங்களும் நானும் உருவாக்கி கொள்ளும் சிந்தனை அல்ல. விருப்பம் என்பது படைப்பு நமக்கு உணர்த்தும் உணர்வு. அதன் மீது நமக்கு கட்டுப்பாடு கிடையாது. எப்படி பசியின் மீது நமக்கு கட்டுப்பாடு இல்லையோ, தாகத்தின் மீது எப்படி கட்டுப்பாடு இல்லையோ, மலம் கழிப்பதன் மீது எப்படி கட்டுப்பாடு இல்லையோ, சிறுநீர் போக்கின் மீது எப்படி கட்டுப்பாடு இல்லையோ, செரிமானத்தின் மீது கட்டுப்பாடு எப்படி இல்லையோ, மூச்சு விடுவதன் மீது நமக்கு எப்படி கட்டுப்பாடு இல்லையோ, அதுபோல விருப்பம் எனும் உணர்வின் மீது நமக்கு கட்டுப்பாடு இல்லை. எதன் மீது நமக்கு கட்டுப்பாடே இல்லையோ அது நமக்கு வழங்கப்படுவது. எதை நாம் கட்டுப்படுத்துகிறோமோ அதை நாம் உருவாக்கிக் கொள்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறது என்கிறீர்களா? உங்களுடைய விருப்பம் என்ன? நீங்கள் எதை விருப்பம் என்று நினைக்கிறீர்கள்? என்னுடைய வாழ்க்கை அமைதியாக இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை இன்பமாக இருக்க வேண்டும் என்கிறீர்களா? அது விருப்பம். என்னுடைய வாழ்க்கை குறிப்பிட்ட வீட்டில் இன்பமாக இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை குறிப்பிட்ட மனிதர்களோடு இன்பமாக இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை குறிப்பிட்ட நிறுவனத்தில் வேலை பார்த்து இன்பமாக இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை குறிப்பிட்ட சில பொருட்களின் வழியாக இன்பமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்தால், நண்பர்களே, அதெல்லாம் விருப்பமல்ல. எனக்கு இன்பமான வாழ்க்கை வேண்டும் என்று கேட்பது உங்களுடைய சிந்தனை அல்ல. உங்களுக்குள்ளிருந்து வழங்கப்படும் உங்கள் மீது அன்பின் காரணமாக உங்களுக்குள்ளிருந்து ஊற்றெடுக்கும் பரம்பொருளின் உணர்வு இன்பமாக இது. இன்பமாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை நீங்கள் விருப்பமாக மட்டுமே புரிந்து கொண்டு உணர்வாக மட்டுமே அதை ஒப்புக்கொண்டால் உங்களுக்கு ஒரு வழி காட்டப்படும். உனது இன்பத்திற்கு இவையெல்லாம் வழிகள் என்று பல வழிகள் கூட காட்டப்படலாம். அந்த வழிகள் மீது கேள்விகள் கேட்காமல் நீங்கள் நடந்தால் போதும், நீங்கள் இன்பமாக மட்டும்தான் இருக்க முடியும். உங்களுக்கு துன்பம் என்றால் என்ன என்று கூட தெரியாமல் இருக்கும். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்றால், இன்பம் என்றால் என்ன என்று யாரிடமாவது கேட்டால் பெரும்பகுதியினர் சிரித்துக் கொண்டிருப்பதை இன்பம் என்று புரிந்து கொள்கிறார்கள், எப்பொழுதும் உற்சாகமாக இருப்பதை இன்பம் என்று புரிந்து கொள்கிறார்கள், தன்னோடு வாழும் மனிதர்கள் சிரிப்பது தனக்கான இன்பம் என்று புரிந்து கொள்கிறார்கள், தன்னுடைய தேவைகள் என்று இவர்கள் வைத்திருக்கக்கூடிய பொருள்களின் பட்டியல், பொருளாதாரத்தின் பட்டியல் கிடைத்தால் அது இன்பம் என்று புரிந்து கொள்கிறார்கள். நான் சந்தித்தவரை ஒரே ஒருவர் கூட என்னுடைய இன்பம் என்பது எனக்குள் இருக்கிறது,
என்னுடைய இன்பம் என்னிடம் இருக்கிறது, நான் இன்பமாக இருக்க வேண்டும் என்று சொல்வதில்லை. ஒருவேளை இப்படி சொன்னால், இப்பொழுது நான் இந்த கருத்தை முன்வைக்கிறேன், எனக்கு யாரை பற்றியும் யாருடைய விருப்பத்தை பற்றியும் கவலை இல்லை, எனக்கு என்னுடைய விருப்பம் தான் முதன்மையானது, நான் இன்பமாக இருக்க விரும்புகிறேன் என்று நான் சொல்கிறேன். இப்படி சொல்பவர்கள் மீது அல்லது என் போன்றவர்கள் மீது தெளிவாகவே என் மீது என்ன குற்றச்சாட்டை முன்வைக்க முடியும்? என்னை புரிந்து கொள்வதற்கு முன்பு வரை என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் என்றால், நீ மட்டும் இன்பமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது சுயநலம். நீ உன்னுடைய இன்பத்தை மட்டும்தான் சிந்திக்கிறாய், ஆகவே நீ ஒரு சுயநலமே என்ற ஒரு குற்றச்சாட்டு முதலில் வீசப்படும். நான் மீண்டும் சொல்வேன், நான் இன்பமாக இருக்க விரும்புகிறேன் என்று நான் மீண்டும் சொல்வேன். எவ்வளவு முறை என் மீது குற்றச்சாட்டுகளை வீசினாலும் நான் மீண்டும் மீண்டும் சொல்வேன், நான் இன்பமாக இருக்க விரும்புகிறேன். நான் இன்பமாக இருக்க விரும்புகிறேன் என்ற வாசகத்தின் பொருள் நீங்கள் துன்பப்பட வேண்டும் என்பது அல்ல. நான் இன்பமாக இருக்க விரும்புகிறேன் என்றால் என்னைப் போல நீங்களும் இன்பமாக இருக்க வேண்டும் என்றுதான் அதற்கு பொருள். ஏன் இப்படி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது என்றால், எனக்கு தேவையானது என்னிடம் இல்லை, எனக்கு எதிரே இருப்பவர்களிடம் இருக்கிறது என்ற கருத்துதான் உங்களுக்கு நம்பிக்கையாக விதைக்கப்படும். நான் இன்பமாக இருக்கிறேன் என்றால் என்னுடைய சூழலில் உள்ளவர்களுடைய இன்பத்தை எல்லாம் பிடுங்கிவிட்டு நான் இன்பமாக இருக்கிறேன் என்று பொருள் என்றுதான் இந்த சமூகத்தால் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த சமூகம் எதை நம்புகிறது என்றால், ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அவரை சுற்றி இருப்பவர்கள் துன்பப்பட வேண்டும், அப்பொழுதுதான் அவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் மனைவியின் துன்பம் இருக்கிறது என்று சொன்னால் அது மனைவிக்கும் பிடிக்கும், ஆணுக்கும் பிடிக்கும். ஒரு குழந்தையின் வெற்றிக்கு பின்னால் அந்த பெற்றோரின் துயரம் இருக்கிறது என்று சொன்னால் குழந்தைக்கும் பிடிக்கும், பெற்றோருக்கும் பிடிக்கும். ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு பின்னால் தொழிலாளர்களின் ரத்தம் இருக்கிறது என்று சொன்னால் தொழிலாளர்களுக்கும் அது ஒரு பெருமை, நிறுவனத்துக்கும் அது ஒரு பெருமை. ஒரு தேசத்தின் வளர்ச்சிக்கு பின்னால் குடிமக்களின் துயர்களும் தியாகங்களும் இருக்கின்றன என்று சொன்னால் அந்த தேசத்திற்கு பெருமை, குடிமக்களுக்கும் அது பெருமை. யாராவது துன்பப்பட்டு அல்லது யாராவது சிலுவை சுமந்துதான் மற்றவர்கள் இன்பமாக இருக்க முடியும் என்பது மிக மோசமான, சுயநலமிக்க, மன்னிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத, வெறி பிடித்த மூட நம்பிக்கை. ஒருவர் இன்பமாக இருக்க வேண்டும் என்றால் அவரை சுற்றி இருப்பவர்கள் துன்பப்பட வேண்டும் என்ற விதியை யார் வகுத்தது? இதுதான் படைப்பு வகுத்த விதியா? இதுதான் இயற்கையின் விதியா? ஒரு வனத்தில் கருமந்திகள் இன்பமாக வாழ்கின்றன, அந்த கருமந்திகளுக்கு கீழே மேய்ந்து கொண்டிருக்கும் மான்கள் இன்பமாக வாழ்கின்றன, சிறுத்தைகள் இன்பமாக வாழ்கின்றன, பாம்புகள் அணில்கள் எல்லாம் இன்பமாக வாழ்கின்றன. யாருடைய தியாகத்திலும் காடு தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதில்லை. இந்த புவி கோளத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தியாகம் செய்து மற்றவற்றை இன்பமாக வைத்துக் கொள்ளவில்லை. ஒரு உயிரினம் மற்றொரு உயிரினத்தின் தியாகத்தில் தன்னுடைய மகிழ்ச்சியை காண்பதும் இல்லை. மனிதர்களும் இந்த நவீன காலத்திற்கு முன்பு வரை தியாகம்தான் பெரிது, உன்னுடைய தியாகம், உன்னுடைய இழப்பு, உன்னுடைய துன்பம், உன்னுடைய துயரம்தான் பெரிது என்று பேசியதே கிடையாது, அப்படி சிந்தித்ததே கிடையாது. நீ இன்பமாக இரு என்று நான் சொல்கிறேன். யாரை பார்த்து சொல்கிறேன்? எதிரே எத்தனை கோடி பேர் இருந்தாலும் அத்தனை கோடி பேரை பார்த்து சொல்கிறேன். அப்படி சொல்வதை விட மிக எளிமையானது நான் இன்பமாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல். ஏனென்றால் நான் இன்பமாக இருந்தால்தான் இன்பமாக இருப்பதை பற்றி பேசும் தகுதி எனக்கு இருக்கு. நான் இன்பமாக இருக்க விரும்புகிறேன் என்று நான் விரும்புகிறேன். ஏன் விரும்புகிறேன் என்றால் இது நான் உருவாக்கி கொண்ட சிந்தனை அல்ல, இதுதான் எனக்கு படைப்பு வழங்கும் உணர்வு. துன்புறுத்துவதற்காக, துயரப்படுத்துவதற்காக, தண்டிப்பதற்காக எனக்கு இந்த உடல் வழங்கப்படவில்லை, எனக்கு இந்த மனம் வழங்கப்படவில்லை. இந்த பிறவி எனக்கும் உங்களுக்கும் வழங்கப்பட்டது இங்கே அனுபவித்துவிட்டு இன்பமாக வாழ்ந்துவிட்டு புறப்பட்டு செல்வதற்கு தானே தவிர, இது சிறைச்சாலை அல்ல. பூமி என்பது பாவ புண்ணிய கணக்குகளை போட்டு எடுக்கும் ஒரு சிறை கூடமோ அடிமைகளின் கூடமோ அல்ல. விடுதலை பெற்ற மனிதர்களாக, விடுதலை பெற்ற உயிரினங்களாக, இன்பம் என்றால் என்னவென்று உணர்ந்து வாழ்ந்துவிட்டு இங்கிருந்து புறப்பட்டு வா என்று படைத்தவர் அனுப்பி வைத்த சொர்க்கம் பூமிதான். ஆனால் இன்பம், அமைதியான வாழ்க்கை,
நிலையான வாழ்க்கை, நிம்மதியான மனம் என்றெல்லாம் பேசும் பொழுது அப்படி பேசுபவர்கள் எப்படி புரிந்து கொள்ளப்படுவார்கள் இந்த காலத்தில் என்றால், ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறார்கள், அந்த 5 பேர்களில் 4 பேர் குடும்பத்திற்காக எப்பொழுதும் உழைப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நபர் மட்டும் நான் இந்த குடும்பத்திற்காக உழைக்கிறேன் என்று சொல்வது கிடையாது, இந்த குடும்பம் தான் எனக்கு கோயில் என்று பேசுவது கிடையாது, நான் இந்த குடும்பத்திற்காகத்தான் வேர்வை சிந்துகிறேன் என்று சொல்வது கிடையாது. அவர் என்ன சொல்கிறார், அவர் ஆணோ பெண்ணோ என்ன சொல்கிறார் என்றால், இந்த குடும்பத்தில் நான் இன்பமாக இருக்கிறேன் என்று ஒரு நபர் 5 பேர்னு சொல்கிறார். அப்படி யாராவது சொன்னால், அப்படி சொல்லும் அந்த நபர் மீது மீதமுள்ள 4 பேரும் முன்வைக்கும் பார்வை என்ன, இந்த குடும்பத்தில் விளங்காமல் இருப்பது, இந்த குடும்பத்தை கெடுப்பது நீ ஒரு நபர் தான், நீ ஒருத்தி தான் அல்லது நீ ஒருவன் தான், ஏனென்றால் நாங்கள் எல்லாம் துன்பத்தில் உழந்து கொண்டிருக்கும் பொழுது நீ இன்பமாக இருக்கிறேன் என்று பேசுகிறாய், எங்களுடைய உழைப்பை நீ சுரண்டுகிறாய், உனக்கு கவலையே இல்லையா, உன்னால் எப்படி தூங்க முடிகிறது, உன்னால் எப்படி சாப்பிட முடிகிறது, உன்னால் எப்படி சிரிக்க முடிகிறது என்று கேட்டு, என்றால் ஒரு நாள் அந்த பெண்ணோ ஆணோ என்னால் சாப்பிட முடியவில்லை, என்னால் தூங்க முடியவில்லை என்று கண்ணீர் விடும் பொழுது நீ இன்றைக்குத்தான் இந்த குடும்பத்தின் உறுப்பினர் என்று சேர்த்துக் கொள்வார்கள். இப்பொழுது 5 பேரும் சேர்ந்து கட்டிப்பிடித்து ஒப்பாரி வைத்து, நாங்கள் துன்பத்தில் இருக்கிறோம், நாங்கள் துயரத்தில் இருக்கிறோம், எதற்காக, இந்த குடும்பத்தின் இன்பத்துக்காக, எதற்காக தீ மிதிக்கிறாய் என்று கேட்டால், உடல் நலம் பெறுவதற்காக தீ மிதிக்கிறேன் என்று சொல்வதில் கூட ஒரு அர்த்தம் இருக்கிறது, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, ஆனால் அதில் கூட ஒரு அர்த்தம் இருக்கிறது, தெய்வத்திடம் தன்னுடைய உடலை ஒப்படைக்கிறேன் என்ற ஒரு அர்த்தம் அதில் இருக்கிறது. ஆனால் ஒரு குடும்பத்தை இன்பமாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக துன்பப்படுவதில் என்ன அர்த்தம் இருக்க முடியும், சொர்க்கம்தான் உங்களுடைய இலக்கு என்றால் அதற்கு செல்வதற்கான பாதை எப்படி நரகமாக இருக்க முடியும், நீங்கள் சென்றடைய வேண்டிய இடம் சொர்க்கம் என்றால் உங்களுடைய பாதை சொர்க்கமாகத்தான் இருக்க முடியும், பல நரகங்களை கடந்துதான் இருக்கும் என்றால் அதற்கு பெயர் எப்படி சொர்க்கமாக இருக்க முடியும், 7 கடல் 7 மலையை தாண்டிதான் உங்களுடைய சொர்க்கம் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய சிந்தனை தவறு இருக்கிறது, உங்களுடைய சிந்தனையில் பாவம் இருக்கிறது, படைப்பில் இல்லை. இன்பமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள், இன்பமாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் இன்பமாக இருக்கும் பொழுது உங்களுடைய சூழலில் இன்பம் இருப்பதை தவிர அந்த சூழலுக்கு வேறு வழி கிடையாது. எல்லா மரங்களும் காய்ந்து போன கோடையில் பனைமரம் மட்டும் பசுமையோடு இருப்பது பனைமரம் செய்யும் பாவம் அல்ல, அதுதான் பனைமரம் செய்யும் உதவி. ஏரிகளும் குளங்களும் கால்வாய்களும் வற்றி வறண்டு போய் பாலம் பாலமாக நிலம் பிளந்து கிடக்கும் நிலையிலும் அந்த சகதிக்கு அடியில் விரால் மீன்களும் கெண்டை மீன்களும் குஞ்சுகளை பதுக்கி வைப்பது அவற்றின் சுயநலம் அல்ல, அடுத்த தலைமுறை தழைப்பதற்கான சேவை அதுதான். எல்லாம் அழிந்து விட்டது, எல்லாம் துயரமாக இருக்கிறது, நானும் துயரமாக இருக்கிறேன் என்று தற்கொலை செய்து கொள்பவர்கள் தியாகிகள் அல்ல. எவ்வளவு துயரம் இருந்தாலும் நான் இன்பமாக இருப்பேன், என் சூழலை இன்பமாக வைப்பேன் என்று சொல்பவர்கள் தான் மனிதர்கள். எந்த நேரமும் புலம்பிக் கொண்டிருப்பது, எந்த நேரமும் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பது, எந்த நேரமும் யார் மீதாவது பொறாமைப்படுவது அல்லது யாரை பார்த்தாவது ஏங்குவது என்ற நிலையில் இருப்பவர்கள் விருப்பம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்வதற்கான முதல் தகுதி கூட அற்றது. சூழலில் எது வேண்டுமானாலும் நடக்கட்டும், சூழல் எவ்வளவு மோசமானதாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எவ்வளவு பேய்களும் பிசாசுகளும் வேண்டுமானாலும் உங்களை சுற்றி ஆட்டம் போடட்டும், உங்களுடைய மனம் எனக்கு இன்பம் வேண்டும் என்ற நிலையிலிருந்து விலகாத வரை உங்களால் எந்த பிசாசும் எந்த பேயும் அல்லது எந்த காட்டெறியும் உங்கள் மீது தீண்டுவதில்லை, அதற்கு அவ்வளவு வலிமை கிடையாது. ஒரு நாள் எனக்கு ஒரு கேள்வி, எனக்கு பல கேள்விகளிடம் பல விடைகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. எனக்கு ஒரு கேள்வி எழுது, அச்சம் என்பது என்ன, அச்சம் ஏன் வர வேண்டும், ஏன் இங்கே இவ்வளவு பேர் அஞ்சுகிறார்கள், ஏன் இங்கே இவ்வளவு அச்சம் நிலை கொண்டிருக்கிறது, அச்சம் என்றால் என்ன, அச்சம் என்பது ஆட்படுத்துவது,
ஏதாவது ஒரு பொருள், எவராது ஒரு நபர் உன்னை ஆட்படுத்த வேண்டும் என்றால் உன்னை அச்சுறுத்த வேண்டும். ஆட்படுத்துவது என்றால் தன்னுடைய அடிமையாக மாற்றி வைப்பது. அச்சம் என்பது ஆட்படுத்தும். ஒரு மனிதரை கண்டு நீங்கள் அஞ்சுகிறீர்களா, அந்த மனிதர் உங்களை ஆட்படுத்துகிறார். அவர் உங்களை ஆட்படுத்தலாமா? ஆட்கொள்வது இறையின் செயல், ஆட்கொள்ளப்படுவது மனித பிறவியின் செயல். இறையை தவிர ஒரு மனிதரை எவரும் ஆட்படுத்தக்கூடாது. ஆனால் இங்கே ஒவ்வொரு மனிதரும் பல்வேறு மனிதர்களால் ஆட்படுத்தப்படுகிறார். அச்சம் என்பது ஆட்படுத்துவது. ஏன் எப்பொழுது நீ அஞ்சுகிறாய் என்றால், ஒரு குறிப்பிட்ட மனிதரால் அல்லது ஒரு சில மனிதர்களால் ஏதேனும் நடந்துவிடுமோ என்ற சிந்தனை உனக்குள் எழும் பொழுது நீ அவர்களுக்கு, அவர்கள் ஏதும் செய்வதற்கு முன்பே ஆட்பட்டு விடுகிறாய். சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது தெருவின் திருப்பத்தில் ஒரு வெறிநாய் நிற்கும். அந்த வெறிநாய் என்னை கடித்து விட்டால் என்ன செய்வது என்று நீங்கள் நினைத்தால் அந்த நாய் உங்களை ஆட்படுத்திக் கொண்டிருக்கும். அதுதான் அச்சம். அந்த நாய் தூங்கிக் கொண்டிருந்தாலும் நீங்கள் அச்சத்தோடு கடப்பீர்கள். அந்த நாய் காலை தூக்கி சிறுநீர் கழித்தாலும் அதை பார்த்து அஞ்சுவீர்கள். அந்த நாய் உங்களை சும்மா நிமிர்ந்து பார்த்தாலும் அதை கண்டு அஞ்சுவீர்கள். அந்த நாய் காரி துப்பினால் கூட அஞ்சுவீர்கள். அந்த நாய் உங்களை பார்த்து திரும்பி கொண்டு நடந்தால் அஞ்சுவீர்கள். அந்த நாயை சில குட்டிகளோடு விளையாடி கொண்டிருந்தால் அஞ்சுவீர்கள். அந்த நாய் உங்களை குறைப்பதற்கு முன்பே நீங்கள் அஞ்சுவீர்கள். வீடு சென்ற பிறகும் அஞ்சுவீர்கள். தூங்கும் பொழுது அஞ்சுவீர்கள். வீட்டிலிருந்து வெளியே கிளம்பும் பொழுது அஞ்சுவீர்கள். கடைசி வரை அந்த நாய் உங்களை பார்த்து குறைக்காமல் கூட போகலாம். ஆனால் அந்த நாய்க்கு நீங்கள் அஞ்சுவீர்கள். நாய் என்று நான் நாயை குறிப்பிட மாட்டேன். எப்பொழுதும் நான் இந்த இடத்தில் மனிதர்களைத்தான் குறிப்பேன். ஒருவேளை அந்த நாய் உங்களை ஏதேனும் செய்ய வந்தால், ஒரு நாய் இப்படி என்னை ஒன்று செய்ய வந்தது. செம்மையோணத்திற்கு செல்லும் வழியில் உண்மையான நாய். இந்த இடத்தில் என்னுடைய வாழ்க்கை என்பதால் அங்கே மனிதர்கள், நாய் போல் நடந்து கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் கிடையாது, இருக்க முடியாது. உண்மையான ஒரு நாய். யார் சென்றாலும் அது விரட்டும். வருபவர்கள் எல்லாம் குழம்ப தொடங்கினாலும் கதறினார்கள். யார் இரண்டு சக்கர வாகனத்தில் சென்றாலும் அந்த நாய் துரத்தி கொண்டே இருக்கும். இப்படி சாலையில் துரத்தும் நாய்களால் நடக்கும் விபத்துகளே அதிகம். ஒரு நாள் என்னையும் அந்த நாய் துரத்தியது. அடுத்த நாளும் துரத்தியது. நான் வண்டியை வேகமாக எடுத்து சென்றேன். இரண்டாவது நாள் சென்றேன். மூன்றாவது நாள் சென்றேன். மீண்டும் அந்த நாய் வந்தது. வண்டியை நிறுத்தினேன். நிறுத்தி நான் அந்த நாயை துரத்தினேன். வண்டியை திருப்பி கொண்டு அந்த நாயை துரத்தினேன். அடுத்த நாள் வந்து அருகே வரவிட்டு எட்டி ஒரு உதை விட்டேன். அதன் பிறகு நான் அந்த சாலையில் செல்லும் பொழுது அந்த நாய் கதவுக்கு பின்னால் இருந்து என்னை வேடிக்கை பார்க்கும். என்னை துரத்தார். இது என்ன ஒரு பெரிய சாதனையா, வீர செயலா? ஆனால் நாய் துரத்துகிறது என்று கதரும் எத்தனை பேர் நாயை துரத்தி இருக்கிறீர்கள்? ஏன் உங்களால் நாயை துரத்த முடியவில்லை? நீங்கள் நாயை கண்டு அஞ்சுகிறீர்கள். ஒரு நாயை கண்டு அதற்கு வாய் இருக்கிறது என்றால் எனக்கு கால் இருக்கிறது. நான் பல்லை பெயர்த்து விடுவேன். அது என்னை கடிக்க வந்தால் அதற்கு வாய் இருக்காது. அதன் பிறகு அச்சம் ஆட்படுத்தும். நாய் ஆட்படுத்துகிறது ஒரு மனிதனை. ஏராளமான மனிதர்களை நாய் ஆட்படுத்துகிறது. மனிதர்களை தவிர வேறு ஏதேனும் ஒரு விலங்கினம் அல்லது வேறு உயிரினம் அச்சப்படுகிறதா? நானும் பார்க்கிறேன். ஏதாவது ஒரு உயிரினத்திற்கு அச்சம் இருக்கிறதா? ஒரு உயிரினம் கூட அச்சப்படுவது. வீட்டு சுவர்களில் பள்ளிகள் வாழ்கின்றன. இந்த பள்ளிகள் சுவர்களின் மீது வந்து அமரும் சிறு உயிரினங்கள், சில வண்டுகள், சில பூச்சிகள் ஆகியவற்றை உணவாக உட்கொள்கின்றன. வேட்டையாடு, ஒரு வேட்டை. அன்றாட வீட்டு சுவர்களில் வேட்டை நடக்கிறது. வந்து அமரும் சிறு பூச்சிகளை எல்லாம் பள்ளிகள் பதுங்கி பதுங்கி சென்று உணவாக உட்கொள்கின்றன. இந்த சுவரில் பள்ளி இருக்கும் என்பது வந்து உட்காரும் உயிருக்கு தெரியும். அதுக்காக அந்த சோருக்கு வராத உயிர் பூச்சி ஏதாவது உண்டா? இங்கே பள்ளி இருக்கிறது என்று அதுக்கு தெரியும். ஆனாலும் அது வரும்.
வந்திசிக்கும் உயிரெல்லாம் பல்லி என்ற ஒரு உயிரினமே தெரியாத உயிர் அல்ல. பல்லி என்ற ஒரு உயிரினம் இருக்கிறது என்று தெரிந்த உயிரினம் தான் சிற்றுயிர்கள் தான் சோரில் வந்து அமர்கின்றது. ஆனாலும் பல்லியும் வாழ்கிறது, அந்த பூச்சிகளும் வாழ்கிறது. காடுகளில் மான்கள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன, சிறுத்தைகள் வேட்டையாடுகின்றன, சிங்கங்கள் வேட்டையாடுகின்றன. இது வேட்டை நடக்கும் இடம் என்ற அறிவிப்பு பலகை எங்கும் கிடையாது. எங்கு வேண்டுமானாலும் வேட்டை நடக்கும். ஏற்கனவே 7 பேரை காவு வாங்கிய ஆபத்தான வளைவு என்ற அறிவிப்பு பலகை கிடையாது. தலைக்கவசம் அணிந்து கொண்டு ஓட்டுங்கள், அப்பொழுதுதான் தலைக்கவசம் அணிந்து கொண்டு மேயுங்கள், அப்பொழுதுதான் சிறுத்தையால் கடிக்க முடியாது என்ற அறிவிப்பு அங்கே கிடையாது. எந்த அறிவிப்பும் கிடையாது. கண்ணெதிரே தன்னுடைய குட்டியை பறிகொடுத்த ஒரு வரி குதிரை மீண்டும் அதே ஆற்றை, எந்த ஆற்றங்கரையில் சிறுத்தை வேட்டை நடந்ததோ, சிறுத்தை வேட்டையாடியதோ, தன் குட்டியை தூக்கியதோ, அதே ஆற்றங்கரையில் பறிக்குதிரை மீண்டும் மேய வருகிறது. உயரமான மரங்களில் கூடு கட்டி முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொறிக்கும் பறவைகள், கண்ணெதிரே சில பாம்புகள் வந்து அந்த குஞ்சுகளை விழுங்குவதை பார்த்த பிறகும் மரங்களில் தான் கூடு கட்டுகின்றன. ஐயோ, இந்த வாழ்க்கை மோசமானது, இங்கே பாதுகாப்பே கிடையாது, இனிமேல் நான் கூடு கட்ட மாட்டேன், முட்டையிட மாட்டேன், அடைகாக்க மாட்டேன், குஞ்சு பொறிக்க மாட்டேன் என்றெல்லாம் எந்த பறவையும் சபதம் எடுப்பதில்லை, வருந்துகின்றன. மீண்டும் தன்னுடைய இணையை தேடி போய் கூடுகின்றன, மீண்டும் முட்டையிடுகின்றன, கூடு கட்டுகின்றன. அப்படித்தான் பறவை இனம் பெருகிக் கொண்டிருக்கிறது. சின்னஞ்சிறு மீன்கள் கூட்டம் கூட்டமாக கடலின் ஆழத்தில் நீந்தி கொண்டிருக்கின்றன. அந்த மீன் கூட்டத்தை ஒரே ஒரு சுறா மீன் ஒரு நொடியில் விழுங்கி விடுகிறது. இது சுறாக்கள் நடமாடும் பகுதி என்பதற்காக சிறுமீன் கூட்டம் எல்லாம் அந்த பகுதிக்கு வராமல் இருப்பதில்லை, மீண்டும் வருகின்றன. இந்த விலங்கினங்கள் எல்லாம் முட்டாள்தனமான விலங்கினங்களா? ஒருவேளை இவற்றுக்கு அறிவு இல்லை என்றால் இந்த விலங்கினங்கள் எப்படி இந்த பூமியில் பல கோடி ஆண்டுகளாக மனிதர்களுக்கு முந்தைய காலத்திலிருந்து தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்க முடியும்? எந்த உயிரினம் இந்த புவிச்சூழலோடு பொருந்துகிறதோ அந்த உயிரினம் தான் நீடித்து வாழும். எல்லா உயிரினங்களும் நாம் காணும் எல்லா உயிரினங்களும் புவிச்சூழலில் மனிதர்களை விட காலத்தால் மூத்தவை, பல கோடி ஆண்டுகளாக வாழ்பவை. அவையெல்லாம் வேட்டையாடப்படுகின்றன, அவை வேட்டையாடுகின்றன, கண்ணெதிரே பறிகொடுக்கின்றன, துரத்தப்படுகின்றன. ஆனால் மீண்டும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை நோக்கி, வாழ்விடத்தை நோக்கி வந்து மேய்ச்சல் நடத்துகின்றன, இனப்பெருக்கம் செய்கின்றன, கலவை கொள்கின்றன. எந்த செயலையும் நிறுத்துவது கிடையாது, மரணத்தை கண்டு அவை நெஞ்சுவது கிடையாது. இவற்றிற்கு அச்சம் இருக்கிறதா இல்லையா என்றால் இவற்றுக்கு அச்சம் கிடையாது, எச்சரிக்கை உணர்வு இருக்கு. படைப்பு வழங்கியது எச்சரிக்கை உணர்வு, இது ஆபத்தான இடம் என்பதை உங்கள் உணர்வால் நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் படைக்கப்பட்டீர்கள். எதிரே வந்து நிற்பவர் நமக்கு பொருந்தாதவர் என்பதை உணர்வால் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அது எச்சரிக்கை உணர்வு. அச்சம் என்பது ஆட்படுவது. எச்சரிக்கை உணர்வில் எப்பொழுது நீங்கள் நிலை பெறத் தொடங்குகிறீர்கள், ஒரு எச்சரிக்கை உணர்வு உங்களுக்கு வருகிறது, ஒரு செயலை செய்ய தொடங்குகிறீர்கள், செய்யும் பொழுது ஒரு எச்சரிக்கை உணர்வு, இந்த நபர்களோடு சேர்ந்து செய்ய வேண்டாம் என்று ஒரு எச்சரிக்கை உணர்வு. எச்சரிக்கும் மனிதர்களுடைய அறிவுரைகளை பற்றி நான் பேசவில்லை. எதற்கெடுத்தாலே எச்சரிக்கை கொடுப்பதெல்லாம் ஒரு வெட்டி வேலை. உங்களுக்கு உணர்வு இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் உணர்வு வழங்கப்பட்டிருக்கு. உங்களுடைய மனம் சொல்கிறது இவர்களோடு சேர்ந்து வேலை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறது. அதுதான் எச்சரிக்கை உணர்வு. ஏன் வேலை செய்ய வேண்டாம் என்ற கேள்வியை நீங்கள் கேட்க தொடங்கினால் நீங்கள் பரம்பொருளின் கட்டளையை மீறுகிறீர்கள். எனக்கு ஏன் மூக்கு இப்படி இருக்கிறது, எனக்கு ஏன் கண் இப்படி இருக்கிறது என்று கேட்டு உங்களால் செய்யக்கூடியது எதுவும் இருக்கிறதா? நான் ஏன் பிறந்தேன் என்று கேட்கலாம், அதற்கு பதில் கிடைக்குமா? ஏன் என்ற கேள்வியை யாரிடம் கேட்க வேண்டும்? மனிதர்களிடம் கேட்க வேண்டும். ஆனால் நாம் எங்கே கேட்போம் என்றால் இறையிடம் அல்லது உள்ளுணர்விடம் கேட்போம். ஏன் இவரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் அங்கே கேள்வி எழுப்புவீர்கள். ஒரு நபரை பார்த்த உடனேயே அல்லது பழகி சில காலம் கழித்து அல்லது ஒரு செயலை செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்கிறது, இதில் ஏதோ சிக்கல் இருக்கிறது என்று ஒரு உள்ளுணர்வு சொல்கிறது. உள்ளுணர்வு அதை விளக்க முடியாது, எந்த காலத்திலும் விளக்க முடியாது.
அந்த உள்ளுணர்வை நீங்கள் மதிக்க கற்றுக்கொண்டால் காட்டில் வாழும் மானாக வரிக்குதிரையாக கவலையற்று வாழும். அந்த உள்ளுணர்வு என்பது அச்சமல்ல, உங்களுக்கான எச்சரிக்கை. எச்சரிக்கை எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது. எச்சரிக்கை உணர்வு வழங்கப்பட்டது. மனிதர்கள் என்ற காரணத்தால் மரணத்தின் மீது நமக்கு அச்சம் இருக்கு. மான்களுக்கு கிடையாது, பறவைகளுக்கு கிடையாது, எந்த உயிரினத்துக்கும் மரணத்தை பற்றி அச்சமே கிடையாது. நான் என்னுடைய வகுப்புகளில் அடிக்கடி குறிப்பிடும் உதாரணம், ஒரு கறிக்கடையில் ஆடு வெட்டப்படுது, ஆடு வெட்டப்படுகிறது, பக்கத்திலே கட்டி போடப்பட்டிருக்கும் ஆடுகள் அந்த ஆடு உயிரோடு இருந்ததையும் பார்க்கும், அது கறியாக தொங்குவதையும் பார்க்கும். கட்டி போட்டிருக்கும் ஆட்டிற்கு புல் கட்டை போட்டால் அது கவலையே இல்லாமல் புல் மேய்ந்து கொண்டிருக்கும். கசாப்பு கடையில் ஆடுகளால் உணவெடுக்க முடியும், கோழி கறி கடைகளில் கோழிகளால் உணவை கொத்தி தின்ன முடியும். ஏனென்றால் அவற்றுக்கு விவரம் தெரியாது என்ற பொருள் அல்ல, அது அவற்றுக்கு மரணத்தை பற்றிய சிந்தனை கிடையாது. மரணத்தை பற்றி அச்சம் அந்த விலங்கினங்களுக்கு, மனிதர்களை தவிர மற்ற உயிரினங்களுக்கு கிடையாது, இது வழங்கப்படவில்லை. மனிதர்களுக்கு மரணத்தை பற்றி அச்சம் வேண்டுமா என்றால், மனிதர்களுக்கு மரணத்தை பற்றி எச்சரிக்கை உணர்வு வேண்டும், அச்சம் இருக்கக்கூடாது. அச்சம் உங்களை ஆட்படுத்தும். உங்களை அச்சுறுத்தித்தான் மருத்துவ நிறுவனங்கள் தம்முடைய கொள்ளையை நடத்தி கொண்டிருக்கின்றன. மரணத்தை பற்றி பேசி அச்சுறுத்தித்தான் அவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள், உங்களுடைய உறுப்புகளை பிடுங்குகிறார்கள், பொருளாதாரத்தை சுரண்டுகிறார்கள், வேலை வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடும் என்று சொல்லித்தான் உங்களையும் உங்களுடைய ஊரையும் நிறுவனங்கள் சுரண்டி கொண்டிருக்கின்றன. எவர் ஒருவர் உங்களை அச்சுறுத்துகிறாரோ, என் பேச்சை கேட்காவிட்டால் இப்படி நடந்துவிடும் என்று அச்சுறுத்துகிறாரோ, இதைத் தவிர உனக்கு வேறு வழி இல்லை என்று அச்சுறுத்துகிறாரோ, அவர் மனித குலத்தின் எதிரி. அவர்தான் இறை துரோகம் செய்பவர். எவர் ஒருவர் உங்களை எச்சரிக்கிறார், இப்படி ஆனால் இப்படி நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு, முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் முடிவெடுக்க வேண்டிய உரிமை உங்கள் வாழ்க்கையின் மீது உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அச்சுறுத்துபவர் உங்கள் மீது அதிகாரம் செய்கிறார், எச்சரிப்பவர் உங்களிடம் உரிமையோடு நடந்து கொள்கிறார். படைத்தவர் இறைவனும் இறைவியும் உங்களை ஒரு காலத்திலும் அச்சுறுத்துவதில்லை. நீங்கள் என்ன செய்தாலும் உங்களுக்கு எச்சரிக்கை மட்டும்தான் வழங்கப்படும். இப்படி செய்தால் உனக்கு பொருந்தாது என்று உள்ளுணர்வின் வழியாக உங்களுக்கு ஒரு தகவல் வரும். அந்த தகவலை நீங்கள் நிராகரித்து, அந்த தகவலை கேள்விகள் கேட்டு, அந்த தகவல் மீது மனிதர்களுடைய அறிவுரைகளை எல்லாம் சுமத்தி, அந்த பாதையில் நீங்கள் சென்று சிக்கி சின்னாபின்னமான பிறகு கோயிலுக்கோ தேவாலயத்துக்கோ அல்லது மசூதிக்கோ போய் நீ இருக்கிறாயா, உனக்கு கண் இருக்கிறதா, காது இருக்கிறதா என்று கேட்டால் அதற்கு யாரும் ஒன்றும் செய்ய காகம், புறா போன்ற விலங்கினங்கள் இதே மாநகரத்தில் எண்ணிக்கையில் பெருகிக் கொண்டிருக்கின்றன. அவை குஞ்சு பொறிக்கும் விகிதம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. மனிதர்கள் குழந்தை பெற்றுக் கொள்ளும் விகிதம் குறைந்து கொண்டிருக்கிறது என்றால் யார் இறைக்கு நெருக்கமாக வாழ்கிறார்? எச்சரிக்கை உணர்வை மதித்து வாழும் உயிரினங்கள் சந்ததியை பெருக்கிக் கொண்டிருக்கின்றன. அச்சப்படும் மனித கூட்டம் சந்ததியை இழந்து கொண்டிருக்கிறது. ஏன் இது அச்சப்படுகிறது? இது எப்படி அச்சப்படுகிறது என்றால் சக மனிதர்களுடைய அறிவுரைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எப்பொழுது பார்த்தாலும் வாயும் ஓய்வதில்லை, காதுக்கும் ஓய்வு கொடுப்பதில்லை. ஏதாவது ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்றால் 10 பேரை கூப்பிட்டு ஆலோசனை செய்வது, அந்த 10 பேரை பற்றி அடுத்த 20 பேரிடம் கருத்து பேசுவது, கடைசி வரை இது ஒரு வேலையும் செய்யாது. உள்ளிருந்து ஒரு குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது, இந்த வேலை இந்த 30 பேரால் சிந்தித்து கூட பார்க்க முடியாத வேலை, நான் உன்னால் மட்டுமே சாத்தியமாகும் என்பதற்காக உனக்கு வழங்கினேன், நீ ஏன் அவர்களிடம் ஆலோசனை செய்கிறாய் என்ற உணர்வு, இறையின் குரல் உள்ளிருந்து ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இவர் அந்த குரலை நிராகரிக்கிறார். இந்த எண்ணம், இந்த செயலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் சரியா தவறா, இது நடக்குமா நடக்காதா, ஏதாவது நல்ல பேர் வருமா கெட்ட பேர் வருமா, இவர் கோபித்துக் கொள்வாரா அவர் கோபித்துக் கொள்வாரா என்று பார்ப்பவர்களிடமெல்லாம் ஆலோசனை என்ற பெயரில் கருத்து பிச்சை வாங்குவது, கோயில் வாசலில் உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுப்பது எவ்வளவு வினோதமாக இருக்கிறதோ. கோயில் வாசலில் உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுப்பவர்கள் கோயிலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
கோயில் வாசலில் உட்கார்ந்து கொண்டு பிச்சை போடுபவர், பிச்சைக்காரர்களுக்கு பணம் கொடுப்பவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் தான் கோயிலுக்கு வந்து செல்கிறார்கள் என்றால், கோயில் வாசலில் உள்ள பிச்சைக்காரர்கள் கடவுளை பற்றி என்ன நினைக்கிறார்? என்றைக்காவது வந்து செல்பவரிடம் பணம் இருக்கிறது, இங்கேயே கிடக்கும், என்னிடம் பணமே இல்லையே, இந்த கோயில் அவ்வளவு தெய்வீகமான இடமா, இங்குதான் இறையின் ஆற்றல் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி கேட்டால் பிச்சைக்காரர்களால் கோயிலில் வாழவே முடியாது. ஆனால் எந்த பிச்சைக்காரருக்கும் இந்த கேள்வி எழாது. ஒரு உள்ளுணர்வு, ஒரு செயல் திட்டம் அல்லது உங்களுடைய வாழ்க்கை நடைமுறை உங்களுக்கு உணர்த்தப்படுகிறதா? அந்த உணர்வை நீங்கள் மதிப்பதை தவிர உங்களுக்கு வேறு வழி கிடையாது, வேறு கதி கிடையாது. உங்களுடைய மனம் உள்ளுணர்வின் வழியாக ஒன்றை சொல்லும், அதை கேட்பதை தவிர உங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கிறது? அதில் யாருக்கு இடம் இருக்கிறது கருத்து சொல்வதற்கோ அதிகாரம் செய்வதற்கோ? ஆனால் அதை பற்றி நீங்கள் வெளியே பேசும் பொழுது அச்சத்தை ஒரு பக்கம் உள்வாங்குகிறீர்கள், இன்னொரு பக்கம் நம்பிக்கையை உள்வாங்குகிறீர்கள். படைத்தவர் உங்களுக்கு அச்சத்தையும் கொடுக்கவில்லை, நம்பிக்கையும் கொடுக்கவில்லை, வழிகாட்டுகிறார். உனக்கு இதுதான் வாழ்க்கை என்று சொல்கிறார். இதை பற்றி நீ மற்றவரிடம் விளக்க வேண்டிய தேவை உனக்கு இல்லை என்கிறார். எல்லோருக்கும் படி இழக்கும் நான் உனக்கான படியை உனக்களக்கிறேன். இது சரியா தவறா என்று நீ எப்படி சக மனிதர்களிடம் போய் அளவு கேட்பாய் அல்லது விளக்கம் கேட்பாய்? அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? ஒரு குறிப்பிட்ட மனிதர் மீது உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா? அந்த விருப்பம் உங்கள் உள்ளுணர்விலிருந்து எழுந்ததா, அல்லது நான்கு பேர் அவரை பற்றி கொடுத்த பிம்பத்தினால் கட்டமைக்கப்பட்டது? ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று உங்களுடைய உள்ளுணர்வு சொல்கிறதா, அல்லது இந்த செயல் சிறந்த செயல், இதுதான் இந்த காலத்திற்கு பொருந்தும் என்று நான்கைந்து பேர் சொன்ன கருத்துகளால் அந்த செயலை பற்றி முடிவெடுக்கிறார்? உள்ளுணர்வு எது, எது உங்களுடைய சொந்த சிந்தனை என்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் உள்ளுணர்வு, உள்ளுணர்வின்படி நடங்கள், உள்ளுணர்வு சொல்வதை கேட்டுக் கொள்ளுங்கள், அதை மட்டும் மதித்து நடங்கள் என்று யார் நம்மால் அறிவுரை சொன்னால், சில காலம் கழித்து அவர் என்றைக்காவது ஒரு நாள் என்னை சந்தித்து, நான் உள்ளுணர்வின்படி தான் நடந்தேன், ஆனால் இவ்வளவு சிக்கல் இருக்கிறது, உள்ளுணர்வின்படி நீங்கள் என்ன நடந்தீர்கள்? ஏற்கனவே வேலை பார்த்துக் கொண்டிருந்த நிறுவனத்தில் 45,000 ரூபாய் சம்பளம், என்னுடைய உள்ளுணர்வு சொல்லியது வேற ஒரு நிறுவனத்துக்கு போனால் குறைந்த வேலை 60,000 ரூபாய் சம்பளம் என்று சொன்னது. நீங்கள் சொன்னபடி விருப்பத்திலே இருந்தேன், அந்த வேலையும் கிடைத்தது. ஆனால் அந்த வேலையில் என்னை கெட்ட வார்த்தையால் திட்டுகிறார்கள். சம்பளம் அதிகரித்தது, வேலை நேரம் குறைந்தது, ஆனால் அவமானப்படுத்துகிறார்கள். இதற்காகத்தான் நான் உள்ளுணர்வை மதிப்பதே இல்லை என்று சொன்னால் நான் என்ன செய்ய முடியும்? உள்ளுணர்வு என்பது என்ன? அளவுகள் அற்றது, கணக்குகள் அற்றது, மதிப்பீடுகள் அற்றது. உங்களால் அதை கற்பனை செய்ய முடியுமா? நீங்கள் குழந்தையாக இருந்த பொழுது உள்ளுணர்வின் வழி மட்டும்தான் நடந்தீர்கள். உள்ளுணர்வை தவிர உங்களுக்கு வேற ஏதேனும் ஒரு வழிகாட்டுதல் உங்களுடைய குழந்தை பருவத்தில் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. பசிக்கிறது என்றவுடன் முளைகளை தேடி சவைத்தீர்களே, யாருடைய ஆலோசனையை கேட்டதை செய்தீர்கள்? நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, 6 மாத குழந்தையாக உங்களுடைய இல்லத்தில் நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, எங்கோ ஒரு மூலையில் ஒரு சிறிய சலனம் ஏற்பட்டாலும் திடுக்கிட்டு விழித்தீர்களே, உங்களுடைய செவிகள் வழியாகவா அதை உணர்ந்தீர்கள்? உங்களை விட அதிகமாக வளர்ந்த காதுகள் கொண்டவர்கள் உங்கள் பக்கத்தில் தூங்கிக் கொண்டுதானே இருந்தார்கள். ஒரு குழந்தையாக நீங்கள் மட்டும் ஏன் விழித்தீர்கள்? ஏனென்றால் ஏதோ ஒரு மூலையில் நடக்கும் அந்த சம்பவத்தை, அந்த எழும் அந்த ஓசையை உங்களுடைய காதுகள் உங்களுக்கு கடத்தவில்லை, உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுக்கு உரைக்கு. மரத்தில் தொட்டில் கட்டிவிட்டு தோட்ட வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது தொட்டிலில் தூங்கும் குழந்தை மரத்தின் மறுகிளையில் ஒரு பாம்பு ஊர்ந்தால் அழும். பாம்பை பார்த்துவிட்டு அழ வேண்டிய தேவை எந்த குழந்தைக்கும் இருப்பது கிடையாது, இருந்ததும் கிடையாது. மரக்கிளையின் உச்சியில் ஒரு பறவை உட்கார்ந்திருக்கிறது, அந்த பறவை உங்களுக்கு எதிர்ப்புறம் பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறது, நீங்கள் அதன் முதுகு பக்கத்தில் இருக்கிறீர்கள். உங்களுக்கும் அந்த பறவைக்கும் இடையே ஏறத்தாழ 60 அடி உயரம் இருக்கிறது, நிறைய கிளைகள் இருக்கின்றன.
ஆனால் நீங்கள் உங்களுடைய கையை வேகமாக தூக்கினால் அந்த பறவை திரும்பி பார்க்காமலே பறந்து செல்கிறது. கண்களை கொண்டு அது அளவிடவில்லை. உங்களை பார்த்த பிறகு அது புறப்படவில்லை. நீங்கள் கையை தூக்கும் பொழுதே அது தன்னுடைய உள்ளுணர்வால் புரிந்து கொள்கிறது, இங்கே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்று. அந்த பறவை திரும்பி பார்க்காமல் உங்களை விட்டு புறப்பட்டு செல்லும். எல்லா குழந்தைகளும் எல்லா உயிரினங்களும் உள்ளுணர்வின் அடிப்படையில் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நவீன சமூகத்தின் உள்ளுணர்வு என்று எதையாவது நாம் சொன்னால், படித்தது, கேட்டது, ஆலோசனை பெற்றது, கருத்து பிச்சை வாங்கியது, எல்லாவற்றையும் தொகுத்து உள்ளே உட்கார்ந்து செறித்து ஒரு திட்டத்தை உருவாக்கி இதுதான் என் உள்ளுணர்வு என்று பேசிவிட்டு அதை செயல்படுத்தி விட்டு அதிலே அடி வாங்கிவிட்டு வந்து புலம்பினால் அது விருப்பமும் அல்ல, அதற்கு பேர் உள்ளுணர்வும் அல்ல. உங்கள் அகத்திலிருந்து, உங்கள் மனதிலிருந்து ஒரு கருத்து எழுகிறது, இதை செய்ய வேண்டும், இப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்து எழுகிறது. அந்த கருத்து நடக்குமா நடக்காதா என்ற கேள்விகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறதா? உங்களுக்கு ஒரு கருத்து எழுகிறது, இப்படி ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இந்த வாழ்க்கை இதற்கு முன்பு யாரும் வாழவில்லை, பரவாயில்லை. இந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் இவ்வளவு சிக்கல் வரும், பரவாயில்லை. இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு யாராவது கூட வருவார்களா அல்லது வரமாட்டார்களா என்ற கேள்விகள், அந்த கேள்விகளுக்கெல்லாம் இங்கே பதில் இல்லை. எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வேண்டும். எந்த கேள்வி கேட்டாலும் உங்களிடமிருந்து ஒரு பதில் வந்தால் அது உள்ளுணர்வு. தெரியவில்லை, எனக்கு தெரியாது, இது நடக்குமா அது தெரியாது, இது முடியுமா அது எனக்கு தெரியாது. எந்த கேள்விக்குமே பதில் இல்லையே, பிறகு ஏன் அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றால், உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருந்தால் அது உன்னுடைய கருத்தை நான் திருப்பி சொல்வது. உன்னுடைய எந்த கேள்விக்கும் என்னிடம் பதில் இல்லை என்றால் என்னுடைய உள்ளுணர்வை நான் வெளிப்படுத்த. என்னிடம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கிறீர்கள், ஏன் ஊரை விட்டு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு எப்படி வந்தது? காரணங்களை நான் சொல்லலாம், ஆனால் அந்த விருப்பம் எப்படி வந்தது என்பதை பற்றி என்னிடம் கேட்டால் தெரியாது என்று சொல்வேன். ஒரு மனிதர் மிக மோசமான உடல் நலத்தோடு, உடல் நலம் குன்றிய நிலையில் எதிரே வந்து அமர்கிறார், நீங்கள் நலமடைவீர்கள் என்று நான் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த தொல்லை நீடிக்காது, நீங்கள் நலம் பெறுவீர்கள் என்று சொல்கிறேன். அது எப்படி நீங்கள் நான் நலமடைந்து விடுவேன் என்று உங்களால் எப்படி சொல்ல முடிகிறது என்று கேட்டால் நான் சொல்ல, எனக்கு தெரியாது, நீங்கள் நலமடைவீர்கள் ஆனால் அது எப்படி என்று எனக்கு தெரியாது. நிறைய வேலை திட்டங்கள் இருக்கின்றன, இவ்வளவு வேலைகளை எப்படி பார்க்கிறீர்கள் என்று யாராவது கேட்டால் தெரியாது, எனக்கு அதை பற்றி தெரியாது. உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுமா எதிர்காலத்தில் என்று கேட்டால் நான் சொல்வேன், தெரியாது. பல கேள்விகளுக்கு நான் தெரியாது என்று பதில் சொல்வேன், ஏனென்றால் அது வாத திறமை அல்ல, உண்மையிலேயே எனக்கு தெரியாது. உள்ளுணர்வு மனதில் எழும் பொழுது அது எப்படி நிகழும், எப்பொழுது நிகழும், யாரால் நிகழும், யாரை சேர்த்து கொண்டு நிகழும் என்ற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய மனிதர் உலகத்தில் இல்லை. ஏனென்றால் உள்ளுணர்வு என்பது இறையால் வழங்கப்படுவது, அது படைப்பு நமக்கு வழங்கும் உணர்வு, அது படைப்பு நமக்கு வழங்கும் கொடை. அது நிகழும் விதத்தை பற்றி தெரிந்திருந்தால் அது படைப்பே அல்ல, அது மனிதர்களுடைய அறிவு. தக்காளி சாதம் செய்வது எப்படி? நான் தக்காளி சோறு செய்ய வேண்டும், சமைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இது ஒருவர் தன்னுடைய உள்ளுணர்வு என்று நினைத்துக் கொள்கிறார், இன்றைக்கு தக்காளி சாதம் சாப்பிட வேண்டும். என்னுடைய உள்ளுணர்வு இன்றைக்கு தக்காளி சாதம் தான் சாப்பிட வேண்டும் சொல்லிவிட்டது. உடனே சில பேரிடம் கேட்கிறார், தக்காளி சாதம் எப்படி செய்வது? நான்கு விதமான ஆலோசனைகள் வருகின்றன. இவர் தனியே உட்கார்ந்து நான்கு விதமான சமையல் குறிப்புகளையும் எழுதி வைத்துவிட்டு இந்த நான்கில் எது சிறந்தது என்று தேர்ந்தெடுக்கிறார். ஒன்று மீது மூன்றை தூக்கி வீசுகிறார், நான் ஒன்றை எடுத்துக்கொண்டார். இப்பொழுது ஒருக்காக பார்க்கிறார், இந்த ஒன்றை மட்டும் கடைபிடித்து தக்காளி சாதம் சமைத்தால் அது இவர் சொல்லிக் கொடுத்த சாதம் என்றுதானே வரலாற்றில் இடம்பெறும். நமக்கு வரலாறு முக்கியம் அல்லவா? ஆகவே நம்முடைய கருத்து என்று ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா என்று தக்காளி சாதத்தில் கத்திரிக்காய்களை கொஞ்சம் நறுக்கி போடுவோம் என்று ஒரு முடிவு எடுக்கிறார்.
கத்திரிக்காய்களையும் போட்டு ஒரு தக்காளி சாதம் செய்கிறார். நன்றாக இல்லை என்று சொல்லும் உரிமை கொண்ட குடும்பங்கள் மிகவும் குறைவு. ஆகவே அவர்களே ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு சாப்பிட்டார்கள். ஆனால் சமைத்தவருக்கு அது அமுதமாக இருக்கிறது. இப்போது அவர் மீண்டும் சொல்கிறார், நீங்கள் சொன்ன குறிப்பின் அடிப்படையில் தான் சமைத்தேன், ஆனால் அதில் கத்திரிக்காயை இப்படி சேர்த்தேன், நீங்கள் வேண்டுமானாலும் செய்து பாருங்களேன் என்று சொல்லி வெறுப்பேற்றி விட்டு நிம்மதியாக படுத்துங்கிறார். அவரை பொறுத்தவரை அவருடைய உள்ளுணர்வு என்ன சொன்னதோ அதை சொல்கிறார். உள்ளுணர்வு என்ன சொன்னது, தக்காளி சாதம் வேண்டும் என்று சொன்னார். இதை பற்றி நான்கு பேர் ஆலோசனை சொன்னார்கள். இவர் தன்னுடைய கருத்தையும் உருவாக்கினார். நான்கு பேரை திருப்திப்படுத்தினார். இவர் திருப்தி அடைந்தார், தூங்கிவிட்டார். தக்காளி சாதம் செய்வது எப்படி, ரசம் வைப்பது எப்படி, அல்லது மோட்டார் சைக்கிள் தயாரிப்பது எப்படி என்றெல்லாம் எவர் வேண்டுமானாலும் ஆலோசனை சொல்லலாம். முதன் முதலாக உன் எதிரே இருக்கும் தாவரம் உனக்கான உணவு என்ற உள்ளுணர்வு ஒரு மனிதருக்கு வழங்கப்பட்டதல்லவா? அவர் யாரிடம் ஆலோசனை கேட்டு நெல்லையும் கோதுமையும் கேழ்வரகையும் சாமையையும் அறுவடை செய்தார் என்ற கேள்விதான் நான் உங்களிடம் முன்வைக்க விரும்புகிறேன். அதுதான் உள்ளுணர்வு. எல்லா தாவரங்களையும் பிடுங்கி சாப்பிட்டுக் கொண்டிருந்த உயிரினமா மனித இனம்? ஒரு மலையில் நடந்து செல்லும் பொழுது ஆயிரக்கணக்கான தாவரங்கள், கொடி வகைகள், கிழங்குகள், பாறை மீது படர்ந்திருக்கும் பாசி வகைகள், மலையில் முளைக்கும் குறு மரங்கள் ஒரு மலையில் நடந்து செல்லும் பொழுது கண்ணிலே தென்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட தாவரத்தை பார்த்ததும் இந்த தாவரம் மனிதர்களுக்கான மருந்து என்ற தகவல் ஒரு மனிதருக்கு கடத்தப்பட்டதல்லவா? அதுதான் உள்ளுணர்வு. அவர்தான் உள்ளுணர்வை உள்வாங்கும் பொருத்தமான தகுதியில் வாழ்ந்த மனிதர். நீங்கள் சாலையில் நடந்து செல்லும் பொழுது இதே மாநகர சாலைகளில் உங்களுடைய நோய்களுக்கு தேவையான, உங்கள் நோய்களை தீர்க்கும் ஏராளமான மூலிகைகள் இந்த சாலையில் இருக்கின்றன, உங்களை சுற்றி இருக்கின்றன. ஒரு தாவரத்தை பார்த்ததும் இந்த தாவரம் நமக்கான மருந்து என்று புரிந்து கொள்பவர்கள் எத்தனை பேர்? ஒரு மருத்துவரை போய் பார்ப்பது உள்ளுணர்வு. இதெல்லாம் இந்த காலத்தில் உள்ளுணர்வு. என்னுடைய மனம் அப்பொழுதே சொன்னது, அப்பல்லோவுக்கு தான் போக வேண்டும் என்று. நான் போனேன் என்று பேசுவது இன்றைக்கு இதெல்லாம் உள்ளுணர்வு. உள்ளுணர்வு என்பது என்ன? உள்ளுணர்வு சொல்லும், நாளைக்கு நீ வேலை செய்யாதே, நீ ஓய்வெடுக்க வேண்டும் என்று உள்ளுணர்வு சொல்லும். ஓய்வெடு, அமைதியாக இரு என்று அது சொல்லும். ஓய்வெடுத்தால் ஒரு நாளில் எழுந்து நிற்கலாம். ஓய்வெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளிருந்து கிளம்பும் பொழுதே, அப்படி ஒரு அறிவுரை உள்ளிருந்து வழங்கப்படும் பொழுதே, ஓய்வெடுக்காமல் வேலை செய்வதற்கு என்னவெல்லாம் செய்யலாம் என்று நான்கு பேரிடம் ஆலோசனை கேட்டு, இந்த வேலையை செய்யாமல் போனால் எதிர்காலம் என்ன ஆகும் என்று உட்கார்ந்து பயந்து, ஒருவேளை விழுப்பு எடுத்து விட்டால் யாரெல்லாம் திட்டுவார்கள், யாரெல்லாம் காரி திட்டுவார்கள் என்றெல்லாம் சிந்தித்து, சக மனிதர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உள்ளுணர்வை நிராகரித்து உங்களை நீங்கள் வற்புறுத்திக் கொள்ளும் பொழுது, உங்களை நீங்கள் துன்புறுத்திக் கொள்ளும் பொழுது நீங்கள் உள்ளுணர்வை நிராகரிக்கிறீர்கள். உள்ளுணர்வு என்பது புனிதமானது, உன்னதமானது. அதுதான் இதுகாய் இந்த நாள் வரை மனித குலம் அனுபவிக்கும் எல்லா கொடைகளையும் கண்டறிந்து முன்வைத்தவர்கள் எல்லாம் உள்ளுணர்வின் அடிப்படையில் வாழ்ந்தவர்கள் மட்டும்தான். உள்ளுணர்வின் அடிப்படையில் மட்டும்தான் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை சொல்ல முடியும். உள்ளுணர்வின் அடிப்படையில் மட்டும்தான் எது உணவு, எது நீர், எது காற்று என்று சொல்ல முடியும். அந்த உணவு, அந்த காற்று, அந்த நீரைத்தான் நீங்களும் நானும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உள்ளுணர்வு வேலை செய்கிறதா செய்யவில்லையா என்று ஒரு கேள்வி எழுந்தால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், உள்ளுணர்வு வேலை செய்யாத நொடி என்று ஒன்று உங்களுடைய வாழ்க்கையிலே கிடையாது. உள்ளுணர்வு எப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்கும். சிவமும் சக்தியும் இயங்காத நிலை ஒன்று இருக்குமா என்ன? உள்ளுணர்வு இல்லாத மனித மனம் இருக்குமா என்ன? இருக்கிறது. ஆனால் ஏன் உள்ளுணர்வை பற்றிய புரிதல் உங்களிடம் குறைந்து போனது என்றால், நீங்கள் உள்ளுணர்வுகளை காட்டிலும் மனிதர்களுடைய அறிவு சார்ந்த செய்திகளை நம்ப தொடங்கினீர்கள். ஒரு விதியை நான் உங்களுக்கு முன்வைத்து உள்ளுணர்வை நோக்கி உங்களை வரவேற்கிறேன்.
மனிதர்களிடம் ஆலோசனை பெறுவதை நிறுத்துங்கள். மனிதர்களிடம் அறிவுரை கேட்பதை நிறுத்துங்கள். மனிதர்களிடம் அறிவுரை கேட்பதை நிறுத்தாத வரை உள்ளுணர்வை பற்றி சிந்திக்கும் தகுதி கூட ஒருவருக்கும் கிடையாது. எது செய்தாலும் ஆலோசனை கேட்பது, எல்லா செயல்களுக்கும் அறிவுரை கேட்பது என்ற நிலையில் நீங்கள் வாழும் வரை உங்களால் உள்ளுணர்வை புரிந்து கொள்ளவே முடியாது. அதன் பிறகுதான் அதை உணரும் நிலைக்கு வர வேண்டும். இயற்கை பிரசவம் நடக்க வேண்டும், வீட்டிலேயே குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், இது உள்ளுணர்வு தான். இதுதான் உள்ளுணர்வு. ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையில் தான் குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பது உள்ளுணர்வு அல்ல. உள்ளுணர்வு அப்படி சொல்லாது, அது அறிவின் மயக்கம், அது அச்சத்தின் வெளிப்பாடு. வீட்டில் பிறந்தால் ஏதாவது ஆகிவிடுமோ என்ற அச்சத்தின் வெளிப்பாடு. பிள்ளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு இடம் ஒரு பொருட்டல்ல, எங்கு வேண்டுமானாலும் பெற்றுக் கொள்ளலாம். மரத்தடியில் பெற்றுக் கொள்ளலாம், வயல்வெளியில் பெற்றுக் கொள்ளலாம், கடற்கரையில் பெற்றுக் கொள்ளலாம், வெட்ட வெயிலில் பெற்றுக் கொள்ளலாம், நடுக்காட்டில் பெற்றுக் கொள்ளலாம். அப்படித்தான் பிள்ளை பெற்றார்கள். ஆனால் பிள்ளை பெற்றுக் கொள்வதை பற்றி உங்களுக்கு நிறைய அச்சங்கள் ஊட்டப்பட்டிருக்கின்றன. நீங்கள் அவற்றுக்கு அந்த நிறுவனங்களுக்கும் அந்த கருத்துகளுக்கும் உங்களை ஆட்படுத்திக் கொண்டீர்கள். இப்பொழுது அந்த ஆட்படுதலில் இருந்து இயற்கை பிரசவத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள், அச்சத்திலிருந்து நீங்கள் அதை பார்க்கிறீர்கள். அச்சத்திலிருந்து பார்க்கும் பொழுது உங்களால் இயற்கை பிரசவத்தில் வெற்றிகரமாக அல்லது சுகமாக ஈடுபட முடியாது. ஏன்? நீங்கள் பிரசவத்தின் போது இவ்வளவு ஆபத்துகள் இருக்கின்றன என்ற அச்சத்தை முதலில் மனதில் பதித்துக் கொள்கிறீர்கள். உங்களுடைய அறிவில் அதை பதித்துக் கொண்டீர்கள். அதன் பிறகு உங்களுடைய உள்ளுணர்வுக்கு பதில் பேச பிரசவத்தின் போது இறந்து போகும் பெண்களின் எண்ணிக்கை என்ன, குழந்தைகளின் எண்ணிக்கை என்ன என்ற தகவலே தெரியவில்லை என்றால் உங்களால் மிக எளிதாக குழந்தை வலி வந்த பிறகு அழைப்பதற்கு உங்களிடம் தொலைபேசி இல்லை என்றால், ஏதேனும் சிக்கல் ஏற்பட்ட பிறகு சென்று சேர்வதற்கு மருத்துவமனை இல்லை என்றால், மருத்துவமனை தொலைத்தொடர்பு இல்லாத பகுதியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு இயற்கை பிரசவம் மட்டும்தான் நடக்கும். ஆனால் உங்கள் எதிரே இருக்கக்கூடிய வசதிகள், பிரசவத்தை பற்றி உங்களுக்கு வழங்கப்படும் அறிவுரைகள் உங்களை அழுத்தி வைத்திருக்கின்றன. அந்த அச்சங்களை எல்லாம் நீங்கள் நம்புகிறீர்கள். அந்த நம்பிக்கையில் இருந்து ஒரு கேள்வி கேட்கிறீர்கள், இயற்கை பிரசவம் செய்து கொள்ளலாமா? உங்களுக்கு இயற்கை பிரசவம் என்பது முழுமையான விருப்பமாக இருந்தால் இன்னொரு செய்தியும் நீங்கள் சேர்த்து கொடுத்துக் கொள்வீர்கள். இதில் அச்சப்படுவதற்கு எதுவுமே கிடையாது. ஒருவேளை மரணம் நேரிட்டாலும் அது இயல்பானதுதான். ஏனென்றால் மருத்துவமனையில் நிகழ்வதை விடவா வீட்டிலே மரணங்கள் நிகழ்ந்து விட்டன. மருத்துவமனை போனால் இறந்து போவதே கிடையாது யாரும் பிரசவத்திலே. மருத்துவமனையில் இறந்து போவது பெருமை, வீட்டில் இறந்து போவது கீழ்மை. மூடநம்பிக்கைகளை, இவ்வளவு அறிவுரைகளை, தவறான புரிதல்களை வைத்துக் கொண்டு இயற்கை பிரசவத்தை பார்ப்பதற்கு பேர் இயற்கை பிரசவம் அல்ல. ஒரு விலங்கு போல் நடந்து கொள்ள முடியுமா? ஒரு விலங்கு பிரசவத்தை எப்படி அணுகுகிறது? அப்படி நடந்து கொள்ள முடியுமா? முடியும் என்றால் இயற்கை பிரசவத்துக்கு வாருங்கள், முடியாது என்றால் மருத்துவமனைக்கு போகுங்கள். விருப்பம் என்பது எனக்கு இயற்கை பிரசவம் நடக்க வேண்டும், இயற்கை பிரசவம் நடக்க வேண்டும் என்று தினசரி நினைத்துக் கொண்டிருப்பதோ புலம்பிக் கொண்டிருப்பதோ அல்ல. விருப்பம் என்பது உங்களுக்கு வழங்கப்படும் உள்ளுணர்வு. குழந்தை என்றால் இப்படித்தான் பிறக்கும், நீ எங்கு போய் படுத்தாலும் இதுதான் வழி. இடம் உன்னுடைய பிரசவத்தை மாற்றுவது மாற்றாது, இடத்திற்கு அந்த வலிமை கிடையாது. பெற்றெடுக்க போகும் குழந்தை, பெற்றெடுக்கும் நீ, உங்கள் இருவரை தவிர இங்கே மூன்றாவது நபருக்கு வேலை இல்லை, இதுதான் உண்மை. நீ அமைதியாக இன்பமாக வாழும் வரை உன்னுடைய பிரசவம் சுகமாகத்தான் நடக்கும். அதையும் மீறி ஏதாவது சிக்கல் நேர்ந்தால் நேரத்தான் செய்யும். இயற்கையில் மரணம் என்பது இயல்புதான், இவ்வளவுதான். ஆனால் மரணத்தை வெல்ல வேண்டும் என்று நினைப்பது விருப்பம் அல்ல, பேராசை. ஏன் மனிதர்கள் இவ்வளவு நோய்வாய்ப்படுகிறார்கள், ஏன் இவ்வளவு நோயாளிகள் இருக்கிறார்கள் என்றால் மரணத்தை வெல்ல முடியும் என்ற ஒரு பேராசையை இவர்கள் நம்புகிறார்கள். மரணத்தை வெல்பவர்கள் வெல்வதற்கு யார் இருக்கிறார்கள்? மரணத்தை வெல்ல முடியாது, மரணம் வரத்தான் செய்யும். ஆனால் மரணம் வரும் வரை நீங்கள் வாழ்க்கையை வாழ்கிறீர்களா என்பதுதான் உங்களுடைய விருப்பம். நாளை இறந்து போனாலும் இன்றைக்கு வரை நான் வாழ்ந்திருக்கிறேன் என்ற நிறைவோடு நீங்கள் இருக்கிறீர்களா என்பதுதான் விருப்பத்தை பற்றி செய்யும். மரணம் இல்லாத வாழ்வு அல்லது மரணத்தை தள்ளி போடும் மருத்துவ முறை ஆகியவை
வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் நினைப்பது நான் முன்னர் குறிப்பிட்ட இறையின் அறிவுரைகளுக்கு எதிரானது. கேட்டால் தருவேன், பிடுங்கினால் அழிப்பேன். எனக்கு குழந்தை வேண்டும் என்று கேள், அது நீ கேட்கவில்லை, அது என் குழந்தை, உன் வழியாக நான் தான் அனுப்புகிறேன். குழந்தை வேண்டும் என்ற விருப்பம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எழுவது அவர்களுடைய உற்றார் உறவினருடைய அறிவுரையாக மாற்றப்பட்ட பிறகுதான் குழந்தை பிறப்பு நின்று போனது என்பதை என்றைக்காவது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒரு பெண் என்றால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்ற விருப்பம் அவளுக்கு இயல்பாகத்தான் வரும். அது இயல்பாக வர வேண்டும். வரவில்லை என்றால் அவளுக்கு குழந்தை தேவையில்லை என்று படைப்பு முடிவு செய்தது. அவள் விரும்பினால் அவள் பெற்றுக் கொள்வாள். அது உள்ளுணர். குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் பெண்ணுக்கும் ஆணுக்கும் இயல்பான ஊற்று. அதை யாரும் தோண்டி எடுக்கக்கூடாது. அப்படித்தான் ஒரு குடும்பத்திற்கு 15-20 பிள்ளைகள் பிறந்து கொண்டிருந்தது. ஆனால் குழந்தை பெற்றுக் கொள்வது என்பது பெருமைக்குரியது. அது மலட்டு பட்டத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியது. அது வாரிசுக்கானது என்று நீங்கள் அந்த உள்ளுணர்வின் மீது உங்களுடைய அறிவு சார்ந்த சுயநல கருத்துக்களை திணித்த பிறகு குழந்தை பிறப்பு விகிதம் குறைவு. நீங்கள் கேட்டால் கிடைக்கும், பிடுங்கினால் அழிக்கப்படும். 4 ஆழத்திற்கு மணலை தோண்டினால் இந்த மெரினா கடற்கரையில் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது, ஊற்று நீர் வந்து கொண்டிருந்தது. கையால் மணலை பறித்தால் தண்ணீர் குடி, நான் குடித்திருக்கிறேன், நீங்களும் குடித்திருப்பீர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு. நாம் கேட்டவுடனே கிடைத்தது, பிடுங்க தொடங்கினோம், அது அழிந்தது. மயிலாப்பூரில், திருவான்மையூரில், கோவூரில் இல்லாத நீர்வளமா? இதெல்லாம் நீர்நிலை பகுதிகள், ஏராளமான நீர்நிலைகள் இருந்தன, ஊற்றுகள் இருந்தன. ஓடிக்கொண்டிருக்கும் பாறு மணலில் ஊற்றுகள் இருந்த ஊர், ஊற்றுகள் இருந்த ஆறு, இந்த பாலாறு, அடையாறு, அடையாற்று கரைகள் எல்லாம் மணலில் ஊற்று இருந்தது. கேட்ட போது கிடைத்தது, நீ கேட்ட பொழுதெல்லாம் கொடுத்தேன், நீ பிடுங்கி நான் அழித்தேன். இதை ஒரு பெருநகரமாக மாற்றினாய், இங்க நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுத்தாய், பெரிய கட்டிடங்களை கட்டினாய், குடிப்பதற்கு நீர் இல்லை என்ற நிலையை உருவாக்கினேன் என்பதுதான் இறைவாக்கு. நீங்கள் கேட்டால் கிடைக்கும், கிடைத்துக் கொண்டே இருக்கும். இன்னும் எத்தனை 1000 சந்ததிகளுக்கு வேண்டுமானாலும் அந்த ஊற்று இருந்திருக்கும். இதற்கு முன்பு எத்தனை கோடி ஆண்டுகளாக இருந்த ஊற்று அழித்தோமா இல்லையா? 50 நாம் கேட்டபொழுது கிடைத்துக் கொண்டுதானே இருந்தது. நாம் ஏன் பிடுங்க தலைப்படுறோம்? ஏனென்றால் கேட்பது உள்ளுணர்வு, பிடுங்குவது பேராசை. நாம் இங்கே பேராசை எது, உள்ளுணர்வு எது என்று கூட தெரியாமல் பேராசை மிக்க கோரிக்கைகளை எல்லாம் வைத்து அதற்கு தேவையான வேலைகள் எல்லாம் செய்துவிட்டு என்னை மட்டும் ஏன் சோதிக்கிறாய் இறைவா என்று கடைசியில் பழியை தூக்கி படைத்தவர் மீது போடுவோம். உன்னை என்ன சோதித்தான்? உன்னை என்ன, உனக்கு என்ன குறை? என்ன ஒருவேளை உணவு இல்லை என்று என்பதற்காக வருந்துகிறாயா? அல்லது மூச்சு விடுவதற்கு மூக்கு ஒத்துழைக்க மறுக்கிறது என்பதற்காக வருந்துகிறாயா? எதற்கு வருந்துகிறாய்? அடிப்படை ஆதாரங்களில் ஏதேனும் சிக்கல் வந்ததா? இல்லை. வங்கியிலே பணம் குறைந்தால் இறைவனை திட்டுவது, நீ நம்பிய மனிதன் உன்னை செருப்பால் அடித்தால் திட்டுவது, தேவையில்லாத அறிவுரைகள் எல்லாம் கேட்டுவிட்டு வாழ்க்கையை நாசப்படுத்திக் கொண்டு கடைசியில் கோயிலுக்கு போய் ஒப்பாரி வைப்பது. என்றைக்கு நீங்கள் உள்ளுணர்வை மதித்திருக்கிறீர்கள்? ஒரு குழந்தையின் உள்ளுணர்வுக்கு இங்கே மதிப்பு உண்டா? விருப்பத்துக்கு மதிப்பு உண்டா? ஒரு குழந்தை எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறது, அதை செய்வதற்கு இங்கே அனுமதி உண்டா? கிடையாது. குழந்தை பிறப்பதற்கு முன்பே அதற்கான திட்டமிடல்கள், அறிவுரைகள் என்ற பெயரில் உருவாகின்றன. அதன் பிறகு அது எப்படி உள்ளுணர்வோடு வாழும்? உங்களுடைய விருப்பங்கள், சுய விருப்பங்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கிறீர்களா? குறைந்தபட்ச ஒரு உறவு, உங்களுக்கான உறவுகளை தேர்ந்தெடுப்பதிலாவது உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதா? நீங்கள் அதை மதிக்கிறீர்களா? இது எனக்கு பிடித்தமான உறவு, எனக்கு விருப்பமான உறவு என்று மனிதர்களை தேர்ந்தெடுப்பவர்கள் எத்தனை பேர்? ஒரு மனிதரை பார்த்தவுடன் இந்த மனிதர் நமக்கு பொருத்தமானவர் என்று உங்களுக்கு தோன்றினால் அந்த மனிதரோடு உங்களால் பழக முடியுமா? உங்களுடைய குடும்பம் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்குமா? அல்லது இந்த குடும்பத்தை மீறும் திமிர் உங்களுக்கு உண்டா? இந்த மனிதர் எனக்கு பொருத்தமானவர் என்று முடிவெடுத்து
அந்த மனிதரோடு பழகும் உரிமை 70 வயது பாட்டிக்கு இருக்கிறதா இந்த சமூகத்தில்? 20 வயது 40 வயதில் என்றால் அதுக்கு வேறு காரணங்கள் கற்பிக்கலாம். 70 வயது ஆன பிறகு ஒரு தாத்தாவுக்கு தனக்கு பிடித்த பாட்டியோடு, ஏதோ ஒரு குடும்பத்தை சேர்ந்த பாட்டியோடு பழகுவதற்கு இந்த சமூகத்தில் அனுமதி இருக்கிறதா? கிடையாது. ஏன்? இங்க விருப்பங்களை பற்றிய புரிதல் கிடையாது. விருப்பம் என்றால் என்ன என்று தெரியாது. உள்ளுணர்வின் உன்னதம் எவருக்கும் மண்டையில் ஏறாது. இங்கே தெரிந்ததெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய சுயநலமிக்க பேராசை மிக்க சில கட்டமைப்புகள். குடும்பம் என்றால் இப்படி இருக்க வேண்டும், வாழ்க்கை என்றால் இப்படி நாசமாக வேண்டும், எந்த செருப்பில் அடி வாங்க வேண்டும், எந்த கொள்ளியில் தலை சுரிய வேண்டும் என்று நீங்கள் விதி வைத்திருக்கிறீர்கள். அவ்வளவுதான். அதை மீறி எவராது ஒருவர் எனக்கு இவரை பிடித்திருக்கிறது என்றால் அபாய சங்கு ஊதப்படும். அவ்வளவுதான், முடிந்தது, கதை முடிந்தது என்று. இந்த மாதிரியான உள்ளுணர்வுக்கு எதிரான மனிதர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் உள்ளுணர்வு என்றால் என்னவென்றே தெரியாமல் புறத்தோற்றத்தை பார்த்து மயக்கம் கொண்டு காதல் என்ற பெயரில் ஆண் பெண் உறவை சிதைத்துக் கொண்டிருக்கிறார். ஏன் இன்றைக்கு காதல் என்றால் என்ன என்று தெரியாத சந்ததி உருவாகி இருக்கிறது? வெறும் உடல் தோற்றத்தை, புறத்தோற்றத்தை, ஏன் உனக்கு, ஏன் அவனை உனக்கு பிடித்துக்கிறேன் என்று. அவன் நன்றாக படிக்கிறான், அவன் நிறைய மார்க் எடுக்கிறான். உனக்கேனப்ப அந்த பெண்ணை பிடித்துக்கிறது, அவளுடைய முடி நன்றாக இருக்கிறது, அவள் போட்டு வந்த செருப்பு நன்றாக இருக்கிறது, அவள் அடித்த பர்ஃப்யூம் நன்றாக இருக்கிறது, அவன் வைத்திருக்கிற பைக்கு நன்றாக இருக்கிறது. இது இதெல்லாம் வேடிக்கை இல்லை, இதுதான் அவர்கள் சொல்லும் செய்தி. அவன் வைத்திருந்த ப்ரொஃபைல் பிக்சர் நன்றாக இருக்கிறது. இவ்வளவுதான். ஏன் புறத்தோட்டத்தை பார்த்து மயங்கி இளைஞர்களும் அல்லது சிறுவர்களும் சிறுமிகளும் ஏன் பழகி கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் பார்க்கும் சமூகத்தில் விருப்பத்திற்கு மதிப்பு கிடையாது. உள்ளுணர்வுக்கு மரியாதை தராத பெற்றோருடைய பிள்ளைகள் புறத்தோற்றத்திற்கு தான் ஆட்படும். நீங்கள் உங்களுடைய இன்றைக்கு நடுத்தர வயது அல்லது முதிய வயதில் இருக்கக்கூடியவர் உங்களுடைய விருப்பங்களை புதைத்து புதைத்து உறவினர்கள் கோபித்துக் கொள்வார்கள், பெற்றோர்கள் கோபித்துக் கொள்வார்கள் என்று உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் இழந்து விருப்பங்களை அழித்துக் கொண்டு உங்களுடைய சந்ததியை வளர்த்தீர்களே, அந்த சந்ததி இன்றைக்கு அன்பு என்றால் என்ன என்ற துளி புரிதலும் இல்லாத சந்ததி. இது நீங்கள் தான் உருவாக்கியிருக்கு. மொத்த பழியும் உங்கள் மீது தான். நான் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டுகிறேன். இன்றைக்கு 60-70 வயதில் இருப்பவர்கள் செய்த பாவங்கள் தான் 15 வயது பையனும் 15 வயது சிறுமியும் காதல் என்ற பெயரில் கையை பிடித்துக் கொண்டு சுற்றுவதற்கு காரணம். ஏனென்றால் நீங்கள் உறவுகளை மதிக்கவில்லை. உங்களுக்கு உறவென்றால் என்ன என்று தெரியாது. பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு பாவம். உங்களை பொறுத்தவரை பிடித்திருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு அது அச்சம். எந்த வயதிலும் அதற்கு வயது பொருட்டல்ல, உடல் நெருக்கம் பொருட்டல்ல. உள்ளுணர்வு என்ன சொல்கிறது? ஒரு ஆண் 100 பெண்களோடு படுத்து கிடப்பதற்கு பேர் உள்ளுணர்வா? அப்படி சொல்லுமா? உங்களுக்கு விருப்பமான உறவை தேர்ந்தெடுங்கள் என்று நான் சொல்லும் பொழுது ஒரு கேள்வியை எதிர்கொள்கிறேன். எப்படி வேண்டுமானாலும் இருக்க சொல்கிறீர்களா? எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் தானே இருக்கிறீர்கள், நானே இருக்கிறேன். எப்படி வேண்டாமானாலும் இருக்கும் சமூகம் இது. விபச்சாரத்திற்கு உரிமம் பெற்று வைத்திருக்கும் சமூகம் இது. ஒரு ஆண், ஒரு தொழில் வணிகம் செய்யக்கூடிய ஆண், ஒரு குறிப்பிட்ட வெளிநாட்டுக்கு சென்று வருகிறேன் ஓய்வெடுப்பதற்கு என்று சொல்லிவிட்டு செல்ல முடியும் மனைவியிடம். ஓய்வெடுப்பதற்காக தொழில் வணிகம் செய்யுமான் ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு சென்று என்ன செய்கிறான் என்று அந்த பெண்ணுக்கு தெரியும் அல்லது தெரியாமல் இருக்கும். ஆனால் அந்த பெண் அனுமதி மறுக்க மாட்டார். அதே ஆண் எனக்கு பிடித்தமான என்னுடைய தோழியின் வீட்டுக்கு சென்று வருகிறேன் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பணத்தின் அடிப்படையில் நீ ஏதாவது ஒரு நாட்டுக்கு போ, ஏதாவது ஒரு ஊருக்கு போ, ஏதாவது செய்து விட்டு வா. ஆனால் உறவின் அடிப்படையில் ஒரு பெண்ணோடு பழகாதே. அதுதான் இங்கே விதி. அனுமதி உண்டா என்னுடைய தோழி வீட்டுக்கு செல்கிறேன் என்று ஒரு பெண் சொல்ல முடியும்? ஒரு ஆண் சொல்ல முடியுமா என்னுடைய தோழனுடைய வீட்டுக்கு செல்கிறேன் என்று ஒரு பெண் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் என்ன சொல்லலாம் என்றால், நான் ஒரு வெளிநாட்டுக்கு சென்று ஓய்வெடுத்து விட்டு வருகிறேன் என்று சொல்லலாம். அந்த ஓய்வில் எது வேண்டுமானாலும் செய்யலாம். எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளும் சமூகம் இப்பொழுதுதான் இருக்கிறது. உள்ளுணர்வை மதிப்பவர்கள் எதிரே தெரிய பெண்கள் எல்லா பெண்கள் மீது கை வைத்ததும் கிடையாது, உள்ளுணர்வை மதித்து வாழும் பெண்கள் எல்லா ஆண்களின் மீது கண் வைத்ததும் கிடையாது. உள்ளுணர்வை மதித்தவர்களுக்கு உறவு என்றால் என்ன என்று தெரியும்.
அவர்கள் தான் படைப்பு வழங்கிய கட்டமைப்பை பாதுகாத்தவர்கள். அவர்கள் தான் சமூகம் என்றால் என்ன என்று புரிந்து கொண்டு அந்த சமூகத்தை ஒழுங்காக நடத்தியவர்கள். உள்ளுணர்வை பற்றி கவலைப்படாதே, காரண காரியங்களை பிடித்துக்கொள். இது காரணம், இந்த காரணத்துக்காக அந்த பெண்ணோடு பழகிறேன், இந்த காரணத்துக்காக இந்த ஆணோடு பழகிறேன். ஏழு ஆணோடு வெளியே சென்றாய் என்று ஒரு கணவன் கேட்கும் பொழுது அவனுடைய அலுவலகத்திலே மேலதிகாரி, நாங்கள் சந்திப்பதற்காக அலுவலக செய்திகளை பேசுவதற்காக சென்றோம் என்று சொல்ல முடியும். என்னோடு அலுவலகத்தில் பணிபுரிகிறார், நான் பேசிவிட்டு வருவதற்காக சென்றேன் என்று சொல்ல முடியும். காரண காரியம் மிகவும் முக்கியம். வெளியே சென்றது முக்கியமல்ல, எதற்காக சென்றோம் என்பது முக்கியம். இப்படியா சமூகம் இருந்தது? இந்த சமூகத்திற்கு விருப்பம் என்றால் என்ன என்றே தெரியாது. இந்த சமூகத்திற்கு வேலை பெற வேண்டும் என்றால் இப்படி பழக வேண்டும், சம்பள உயர்வு வேண்டுமென்றால் இப்படி பேச வேண்டும், இப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு காரியமாக வேண்டுமென்றால் இப்படி உறவாடுவது போல் நடிக்க வேண்டும் என்று சீர்கட்ட சமூகம் இது. இந்த சமூகத்தில் உறவினப்படுவது உயிரால் அமைவது என்ற கருத்தை நான் முன்வைக்கும் பொழுது அது வினோதமாகத்தான் இருக்கும். உறவினப்படுவது உயிரால் அமைவது, ஏனென்றால் உங்களுடைய உயிர் ஒரு மனிதரை பார்க்கும் பொழுது உணரும், இவர் நமக்கு பொருத்தமானவர் என்று உணரும். அந்த உணர்வுக்கு உடனடியாக சமாதி கட்டுவது அல்லது அந்த உணர்வின் மீது கேள்வி எழுப்புவது உங்களுக்கு எளிதானது, உங்களுக்கு மிகவும் வசதியானது. உங்கள் கையில் அரிவாள் இருக்கிறது, அதன் தலையை நீங்கள் வெட்டி விடலாம். உங்கள் கையில் பந்தம் இருக்கிறது, அதை கொளுத்தி போடலாம். ஆனால் நீங்கள் செய்தது ஒரு பாவம் என்பதை என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உறவினப்படுவது உயிரால் அமைவது என்ற மந்திரத்தை மிஞ்சிய சமூக கட்டமைப்பு எல்லாம் இன்றைக்கு கிடையாது. 16 வயதில் இரண்டு பேர் பழகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தார். இதுதான் 16-17 வயது தான் திருமண காலமே. காலகாலமாக தமிழ்நாட்டில் உலகம் முழுவதும் எப்படி முடிவெடுத்தார், பார்த்தோம் பிடித்திருந்தது என்று சொன்னார். இன்றைக்கும் சொல்கிறார்கள் பார்த்த உடனே பிடித்து விட்டது என்று. எத்தனை பேரை சொல்வாய் பார்த்த உடனே பிடித்து விட்டது சொல்லிக்கொண்டே இருப்பாயே, அந்த காலம் முழுது பார்த்த உடனே பிடித்து விட்டது. ஏனென்றால் உறவில் நிறைவு ஏற்படாத காரணத்தால் யாரை பார்த்தாலும் இவர் நமக்கானவராக இருப்பாரோ என்று ஏக்க முடிகிறது. உறவில் நிறைவு ஏற்பட்டால் இது போதும் என்ற எண்ணம், யாரை பார்த்தாலும் நமக்கானவரா என்று அலைவதற்கே 32 வயதாகிறது. அதுக்கு பிறகு பார்த்து முடித்தாகிவிட்டதா, இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம் என்று இரண்டு குடும்பம் உட்காரும். அது எதை பார்க்கும், அது ஜாதகம் பார்க்கும், சம்பளம் பார்க்கும், எவ்வளவு உயரம் என்று பார்க்கும், எந்த கல்யாண மண்டபம் பார்க்கும், சாப்பாடு போடுவதற்கு கேட்டரிங் கான்ட்ராக்ட் பார்க்கும். அது கடைசி வரைக்கும் மனதை பார்க்க, அது தெரியாது. அது தெரிந்தால் தானே பார்த்தது. அதை விட உள்ளுணர்வின் அடிப்படையில் ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ புரிந்து கொண்டு பழகி திருமணம் செய்து கொள்வது மேலானது தானே. அதை விட ஒரு மேலான திருமண உறவை அங்கே கட்டமைத்து விட்டீர்கள். விருப்பம் கேள்விகளுக்கு அப்பாற்பட்டது, அதை விளக்க முடியாது. அது உங்களுக்கான, உங்களுக்கு உள்ளிருந்து எழுவது, உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய விருப்பம் இருக்க வேண்டுமா, எதிர்காலத்தை பற்றிய அச்சம் இருக்க வேண்டுமா என்றால், நான் சந்தித்து கொண்டிருக்கும் மனிதர்களிடமிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு அந்த பாடத்தை உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன். ஒருவருக்கு ஒரு கட்டி வருகிறது, ஒருவருக்கு ஒரு கட்டி. அந்த கட்டி என்னவாக இருக்கும் என்ற அச்சம் அவருக்கு எழுது. அவருக்கு உள்ளுணர்வை உணரும் பக்குவம் இருந்தால் அவருக்கு கட்டி வரும் பொழுது அது கட்டி என்ற அளவில் மட்டும்தான் தெரியும். ஆனால் கட்டியை பற்றி ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டிருக்கும் தகவல்கள் எல்லாம் சேர்ந்து அவரை அச்சுறுத்தும். இப்பொழுது அவர் 4 பேரிடம் ஆலோசனை கேட்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தகவலை சொல்கிறார், இப்படி இப்படி இப்படி. இந்த தகவல் பரவுகிறது. அந்த 4 பேரும் இந்த கட்டியை பற்றி இன்னும் 4-5 பேருக்கு சொல்கிறார். அந்த தகவல் பரவுகிறது. ஒரு நாள் ஒரு 15-20 பேர் ஒரு பொது நிகழ்வில் சந்திக்கும் பொழுது தனித்தனியாக வந்து விசாரிக்கிறார்கள், கட்டி எப்படி இருக்கிறது, கட்டி எப்படி இருக்கிறது என்று ஒரு 20 பேர். இப்பொழுதாவது சம்பந்தப்பட்ட நபருக்கு சிக்கிவிட்டோம், சின்ன பின்னம் ஆகிறோம் என்று தெரிய வேண்டும்
ஆனால் இப்பொழுது அவர் என்ன நினைக்கிறார் என்றால், என் மீது இவ்வளவு அக்கறையா, என் நலனில் அக்கறை கொண்டவர்கள் இத்தனை பேர் இருப்பது தெரியவில்லை என்று அவர் அழுகிறார். இப்படி விசாரிப்பது எவ்வளவு பொருத்தமானது, அவருக்கு எவ்வளவு பிடித்தமானது என்று புரிந்து கொண்டு அந்த 20 பேரும் இன்னும் தகவலை பரப்புகிறார். உங்களுக்கு தெரியுமா, கட்டி வந்து விட்டது, கட்டி அடுத்த சந்திப்பில் ஒரு 100 பேர் கட்டி எப்படி இருக்கிறது. இப்போது இவர் சொல்கிறார், கொஞ்சம் வளர்ந்து இருக்கிறது என்று. வளரத்தான் உங்களுடைய சொற்கள், உங்களுடைய சிந்தனை கட்டியை வளர்த்தனவா, கட்டியை அழித்தனவா? உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய பேச்சு கட்டியை வளர்த்து கொண்டுதானே இருந்தது. கட்டி எப்படி சிதை? அந்த 100-200 ஆகவோ 2000 பெறுவதற்கு இப்பொழுது வாய்ப்பில்லை. 100 பேர் அளவில் வந்தாலே மருத்துவமனைதான் கட்டி வளர தொடங்கிவிட்டால் ஒரு வழி கிடையாது. உள்ளுணர்வு கட்டியை பற்றி யாருக்காவது அச்சத்தை ஏற்படுத்துகிறதா, யாருக்காவது ஏற்படுத்துகிறதா? கட்டி இல்லாத உடல் உலகில் உண்டா, உலகத்தில் உண்டா? கட்டியே வராத உடம்பு. ஒரு பெண் என்னை வந்து சந்தித்தார், புற்றுநோய் பற்றிய தீவிரமான பரப்புரைகள் நடந்து கொண்டிருந்த நடக்க தொடங்கிய காலம், 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு. என்ன விளம்பரம் செய்யப்பட்டது என்றால், 4 மேல் புண் தொடரக்கூடாது. 4 மேல் புண் இருந்தால் அந்த புண் புற்றுநோயாயிருக்கும். நீங்கள் இதை ஒரு குறிப்பாக எடுத்துக்கொண்டு அச்சப்பட்டால் அதுக்கு நான் பொறுப்பில்லை. இப்படி விளம்பரம் செய்யப்பட்டது. உடனே 4 மேல் புண் இருக்கிறது என்று இங்கே உட்கார்ந்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்காரு. ஒரு விளம்பரம் செய்யப்பட்டது. ஒரு பெண் என்னை வந்து உடல்நல ஆலோசனைக்காக பார்த்தா, அவர் சொன்னார், எனக்கு வாயில் புண் இருக்கிறது. எனக்கு அவர் சொன்னதை கேட்ட உடனே இன்றைக்கு சிக்கணும், எப்படி இந்த விளம்பரத்தை பார்த்திருப்பார், புண்ணை பற்றி நாம் பேச வேண்டும் என்று பேச தொடங்கிய பொழுது நான் கேட்டேன், எவ்வளவு நாட்களாக இருக்கிறது? 3 என்று சொல்லி தயவுசெய்து 3 என்று சொல்லிவிடுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சம் என்று நினைத்தேன். அவர் சொன்னார், 41 ஆண்டுகளாக இருக்கிறது. அவருக்கு ஒரு 65 வயது இருக்கு. 41 ஆண்டுகளாக எனக்கு வாயில் புண் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, இந்த புண்ணுக்கு என்ன செய்வது என்று சொல்லுங்கள் என்று கேட்டார். இது புற்றுநோயாக இருக்குமா என்று கேட்கிறது. புண் இல்லாத உடம்பு உண்டா, கட்டி இல்லாத உடம்பு உண்டா, காய்ச்சல் வராத உடம்பு உண்டா? உள்ளுணர்வு சொல்லும், உள்ளுணர்வு சொல்லும். உன்னுடைய வயிற்றில் கட்டி இருக்கிறது, நீ இந்த உணவை உட்கொள்ள வேண்டும், இந்த உணவை உட்கொள்ள கூடாது என்று உள்ளுணர்வு சொல்லும். எப்படி சொல்லும்? வயிற்றில் கோழை அதிகமாக இருந்து வயிற்றில் நீண்ட காலமாக கோழை தங்கினால் கட்டிகள் உருவாகும். எவருடைய உடலில் நீண்ட காலமாக கட்டி இருக்கிறதோ, எவருடைய உடலில் நீண்ட காலமாக கோழை இருக்கிறதோ, இரண்டு ஒன்றுதான். இந்த நிலையில் உள்ள உடல் கொண்டவர்கள் இயல்பாக உறைப்பு சுவையை அதிகமாக சாப்பிடுவார். அது உள்ளுணர்வு செய்யும் மருத்துவம். இயல்பாக உறைப்பு சுவை, உள்ளுணர்வின் அடிப்படையில் உணவை தேர்ந்தெடுப்பவர்களை பற்றி நான் பேசுகிறேன். உடனே கட்டி இருப்பவர்கள்லாம் போய் மிளகாய் கடித்து விடுவார்கள். இப்படித்தான் ஒவ்வொருவருக்கும் காரமும் உப்பும் ஒரு குடும்பத்தில் வேறுபடுகிறது. ஒரு குடும்பத்தில் ஒருவர் மட்டும் அதிகமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார், வெயிலில் போகிறார், மழையில் நனைகிறார் என்றால் அவருக்கு எல்லா சுவைகளும் அதிகமாக தேவைப்படும். ஆகவே அவர் உப்பு சற்று கூடுதலாக போட்டுக் கொள்வார். உப்பை சற்று அதிகமாக போட்டுக்கொண்டால் மீதம் உள்ள 5 சுவைகளும் அதிகரிக்கும். அது உப்பு சுவையை மட்டும் தூக்கி கொடுக்காது, எல்லா சுவைகளையும் கூட்டி கொடுப்பதுதான் உப்பின் பணி. சில பேர் மட்டும் உப்பு சுவையை அதிகமாக பயன்படுத்துவார்கள். ஏன் என்றால், கடின உழைப்பாளிகள் காலையில் பழங்கஞ்சி குடிக்கும் பொழுது கல்லுப்பை நிறைய போட்டு கரைத்து குடிப்பார்கள். கடினமாக உழைப்பவர்கள், அவர்களுக்கு உப்பு என்றால் 5 சுவைகளையும் உள்ளடக்கிய சுவை என்று என்னுடைய பேச்சும் தெரியாது, 5 கோட்பாடும் தெரியாது. உப்பு சிறுநீரகத்தில் சேர்ந்து கல் உருவாக எதுவுமே தெரியாது. எனக்கு உப்பு போட்டு குடித்து கஞ்சி குடித்தால் நன்றாக இருக்கும் என்று உள்ளுணர்வு, அதுதான் இறையின் குரல். அது சொல்கிறது, நீ எல்லா சுவைகளையும் மிகுவித்துக் கொள், எல்லா சுவைகளையும் மிகுவித்துக் கொண்டு உன்னுடைய உணவை உட்கொண்டால் நீ வெயிலில் வேலை செய்யும் பொழுது உனக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும் என்பது உள்ளுணர்வு. அதுதான் அவருடைய உணவை தேர்ந்தெடுத்தது. காலை உணவு என்பது ஒரு விரத முடிப்பு, அது பிரேக்கிங் தி ஃபாஸ்ட் என்று சொல்லி, காலை உணவு நன்றாக சாப்பிடவில்லை என்றால் ஆற்றல் கிடைக்காது என்ற குப்பைத்தனமான அறிவுரைகளை கேட்பவர்களிடம் போய் என்ன உள்ளுணர்வை பற்றி பேசுவது?
உள்ளுணர்வின் அடிப்படையில் சாப்பாட்டை தேர்ந்தெடுங்கள் என்று பேசினால் என்னுடைய உள்ளுணர்வு கூறி சாப்பிட சொல்கிறது என்றுதான் பதில் வரும். உள்ளுணர்வு என்றால் என்ன என்று புரிந்து கொண்டால் தானே உள்ளுணர்வின் அடிப்படையில் உணவை கூட தேர்ந்தெடுக்க முடியும். உள்ளுணர்வு அல்லது விருப்பத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு உங்களுடைய அறிவு குப்பைகளை தூக்கி வீசுவதை தவிர வேறு சிறந்த வழியும் கிடையாது, ஒரே வழியும் கிடையாது, ஒரு வழி அதுதான். அதைத்தான் நான் குறிப்பிட்டேன், அறிவுரைகளை கேட்பதை நிறுத்துங்கள். தயவு செய்து உங்களிடம் மன்றாடுகிறேன், ஊர் உலகத்தில் அறிவுரை கேட்பதை நிறுத்துங்கள். யாராவது ஒருவர் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால், இன்பமாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய வட்டாரத்தில் அப்படி ஒரு அதிசய பிறவி இருந்தால், எந்த கவலையும் இல்லாமல் எளிமையாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார், அவரிடம் கேட்பதை கூட ஒரு நியாயம் இல்லை. நீங்கள் யாரிடம் கேட்டீர்கள்? தூக்கு கையிலா மாத்திரையா எது சிறந்தது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் ஒன்றிடம் போய் நீங்கள் உட்கார்ந்து எதிர்காலத்தை பற்றி பேசுகிறீர்கள். எங்கு பார்த்தாலும் ஆலோசனை மையங்கள், எங்கு பார்த்தாலும் அறிவுரைகள், எங்கு பார்த்தாலும் சமூக வலைதளங்களை திறந்தால் புலம்பல்கள். 20 வயது பெண் ஏன் புலம்ப வேண்டும் இந்த காலத்திலே? 20 வயது பெண் வெளிப்படையாக தன்னுடைய அந்தரங்கங்களை புலம்பி சமூக வலைதளத்தில் எழுதுகிறாள் என்றால் அவளுக்கெல்லாம் பெற்றவர்கள் என்று இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். அவர்கள் அவர்களுடைய பக்கத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். 3 பேரும் புலம்புகிறார்கள். கணவன் மனைவியை பற்றி மறைமுகமாக புலம்புகிறான், மனைவி கணவனை பற்றி மறைமுகமாக புலம்புகிறாள். பெண் தனியாக ஆண்களை சரியில்லை, யாரையுமே நம்ப முடியாது, நம்பிக்கை என்பது ஒரு மோசமானது என்று அவள் புலம்பு. ஏன் புலம்புகிறீர்கள்? யாரிடம் உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறீர்கள்? யாரிடம் நீங்கள் தீர்வுகளை எதிர்பார்க்கிறீர்கள்? யாரிடம் அறிவுரை கேட்கிறீர்கள்? உங்களுடைய அகத்தில் உறையும் இறையிடம் உங்களை படைத்த அந்த பரம்பொருளிடம் தீர்வு இல்லை என்று நீங்கள் தெளிவாக முடிவெடுத்து விட்டீர்களா? என்ன, ஒரு சமூக வலைதளம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து விடும் என்று நம்புகிறீர்களா? இது அல்லவா மூடநம்பிக்கை? தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு செயலின் வழியாக உங்களுக்கு அறிவுரை கிடைக்கும், வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதல் கிடைக்கும் என்று நினைப்பதல்லவா மூடநம்பிக்கை? உங்களுடைய மனதில் உங்களுக்கான தீர்வு இருக்கிறது என்று நான் சொல்வது உங்களுக்கு மூடநம்பிக்கையாக தோன்றலாம், ஆனால் உண்மையிலேயே இது மூடநம்பிக்கை. யாரை நோக்கி உங்களுடைய கோரிக்கை மனுக்களை நீங்கள் வீசுகிறீர்கள்? அங்கே பிடிப்பதற்கு யார் இருக்கிறார்? ஒரு பெண் என்ன, என்னுடைய வாழ்க்கையில் எவரையும் நம்ப முடியவில்லை என்று புலம்பினால் அவளை கொத்தி கொண்டு போகும் ஆண்கள் தானே பக்கத்தில் இருக்கிறார்கள். அவள் ஏன் புலம்புகிறார்? அவளுடன் நன்றாக ஏதாவது ஊர் சுற்றி விட்டு அதன் பிறகு அவளை ஏதாவது ஒரு வகையிலே துன்புறுத்தி விட்டு கிளம்பிய பிறகு இந்த பெண் அப்பொழுதாவது திரும்புகிறாளா என்றால் மீண்டும் எவனையுமே நம்ப முடியாது. இதைத்தானே நீ முதலில் எழுதினாய், எவனையும் நம்ப முடியாது என்றாய், இப்பொழுது இவனையும் நம்ப முடியாது என்கிறாய், நாளைக்கு இன்னொருவனையும் நம்ப முடியாது என்பாய். நீ அவள் மனிதர்களை நம்பும் வரை இப்படி எழுதி கொண்டுதான் இருக்க போகிறாய். மனிதர்களை கண்டு அஞ்சாதிருங்கள், மனிதர்களால் ஆவது எதுவும் இல்லை. மனிதர்களிடம் நற்பெயர் பெறுவதற்காக எதையும் செய்யாதிருங்கள். மனிதர்களிடம் நல்ல பெயர் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு சொல்லை கூட வெளியே அனுப்பாதீர்கள். அப்படி ஒரு சிந்தனை கூட உங்களிடம் வரக்கூடாது. ஏனென்றால் தீர்ப்பிடும் அதிகாரம் மனிதர்களிடம் வழங்கப்படவில்லை. யார் தீர்ப்பிடுவது? யார் உங்களுக்கு அரவணைப்பு வழங்குவது? ஒரு மனிதருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. ஒரு கல்வியை தேர்ந்தெடுப்பதில், வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில், தொழிலை தேர்ந்தெடுப்பதில் அதிக உங்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்பட்டுக் கொண்டே இருக்கின்றனவா? என்ன, உங்களுக்கு பிடித்த சட்டையை எடுத்து போட வேண்டியதானே? ஒரு துணி வாங்குவதற்கு விருப்பத்தின் அடிப்படையில் முடிவெடுக்கும் தகுதி இருக்கிறதா? ஒரு துணி சட்டை வாங்குவது உண்டா? அதற்கு ஒரு கூட்டம் படை போல திரண்டு போவது, கடைக்காரர்களை பாடாக படுத்தி, வேலை செய்வோர்களை பாடாக படுத்தி, பார்த்த உடனே இதுதான் என்னுடைய எனக்கு பிடித்தது என்று சொல்லும் மனிதர்கள் எத்தனை? ஒரு சாதாரணமான சட்டை, முகம் வேர்வை துடைப்பதற்கு வைத்திருக்க கை கூட்டையாவது நீங்கள் உங்களுடைய உள்ளுணர்வின் அடிப்படையில் முடிவு செய்வீர்கள். அதற்கு எவ்வளவு விளம்பரம் தேவைப்படுகிறது, எவ்வளவு ஆலோசனை, பக்கத்தில் இருப்போம் எதிரே இருப்பவர்கள் எல்லாம் பேசிப்பது. எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள்? அந்த பொருள் அல்லவா உங்களை தேர்ந்தெடுக்கிறது? நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள்? ஒரு மனிதர் தன்னுடைய பேச்சின் வழியாகவும் தன்னுடைய நயவஞ்சக நடவடிக்கைகள் வழியாகவும் உங்களை தேர்ந்தெடுத்து விட முடியும், உங்களை தூக்கிச் செல்ல முடியும்.
உங்களுக்கு பிடித்த வகையில் பேசி உங்களை தூக்க முடியும். உங்களுக்கு பிடித்த வகையில் எழுதி உங்களை தூக்க முடியும். உங்களுக்கு பிடித்த வகையில் சில செயல்களை செய்து உங்களை தூக்கி சென்றுவிட முடியும். நீங்கள் என்றைக்காவது ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்களா? நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படும் கருவி தேர்ந்தெடுக்கும் மனிதர் அல்ல. செருப்பு வாங்குவதாக இருக்கட்டும், சீப்பு வாங்குவதாக இருக்கட்டும், செருப்பு உங்களை தேர்ந்தெடுக்கிறது. தன்னுடைய வண்ணத்தால், தன்னுடைய விலையால், தன் மீது ஒட்டப்பட்டிருக்கும் நிறுவனத்தின் பெயரால், அந்த கடை அமைந்திருக்கும் இடத்தால், அந்த கடையில் அழகால், ஆடம்பரத்தால், அந்த கடைக்காரரின் பேச்சால் செருப்பு உங்கள் காலை தேர்ந்தெடுக்கிறது. நீங்கள் செருப்பை தேர்ந்தெடுப்பது கிடையாது. என்னுடைய காலுக்கு பொருத்தமான செருப்பு, என்னுடைய வேலை இயல்புக்கு பொருத்தமான செருப்பு இருந்தால் போதும் என்ற சிந்தனை உங்களிடம் கிடையாது. அதனால்தான் நீங்கள் 10 செருப்புகளை வாங்க வேண்டிய துப்பாக்கிய நிலையில் இருக்கிறீர்கள். செருப்பை தேர்ந்தெடுக்க தெரிந்தால் உங்களுக்கு ஒரு செருப்பு போதும். மனிதரை தேர்ந்தெடுக்க தெரிந்தால் ஒரு சில மனிதர்கள் போதும். ஆனால் எதையும் தேர்ந்தெடுக்க தெரியாததால் உங்களுக்கு இவ்வளவு செருப்புகள், இவ்வளவு மனிதர்கள், எதிலும் நிறைவு கிடையாது. உடல் நலனை தேர்ந்தெடுக்க தெரிந்தால் உங்களுக்கு உங்கள் உடல் போதும். ஆனால் உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது? ஏராளமான மருந்துகள் தேவைப்படுகின்றன, ஏராளமான உணவு வகைகள் தேவைப்படுகின்றன. எவ்வளவு பேசினாலும் உடல் நலனை பற்றி எவ்வளவு பேசினாலும் கடைசியில் வந்து முந்திரி பருப்பு சாப்பிடலாமா, பாதாம் பருப்பு சாப்பிடலாமா, குளிக்கும் போது காலில் தண்ணீர் ஊற்ற வேண்டுமா, தலையில் தண்ணீர் ஊற்ற வேண்டுமா? நண்பர்களே, பதில் சொல்வதில் எனக்கு எந்த சங்கடமும் கிடையாது. உங்களை பார்த்து பரிதாபப்பட்டு சொல்கிறேன். குளிப்பதை கூட நீங்கள் முடிவு செய்ய மாட்டீர்கள் என்றால் நீங்கள் என்ன வாழப்போகிறீர்கள்? எப்படி குளிப்பது என்று குறிப்பெடுத்துக் கொண்டு குளித்த சமூகத்தின் சந்ததியா நீங்கள்? ஏன் இதை உங்களுக்கு ஒரு 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 கேள்வியிலும் அல்லது ஒரு சந்தேகத்திலும் இதை ஏன் நீங்கள் ஆட்படுத்த வேண்டியிருக்கிறது? உங்களுக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு உள்ளுணர்வு என்றால் என்னவென்றே புரியாது. உங்களை ஆட்டி வைக்க முடியும், உங்களை ஏமாற்ற முடியும். நீங்கள் எதையும் தேர்ந்தெடுக்க மாட்டீர்கள். உங்களை எளிதாக பல நூறு பேர் ஒரு மனிதரை தேர்ந்தெடுக்க. நிறுவனங்கள் இங்கே ஏன் கோலோ செய்கின்றன என்றால், நீங்களா நிறுவனத்தை நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த நிறுவனத்தை நான் தேர்ந்தெடுத்து இங்கே வேலை செய்ய, இந்த நிறுவனம் உங்களை தூக்கி இருக்கிறது. நீ என்ன படிக்க வேண்டும் என்ற நிறுவனம் முடிவு செய்கிறது. நீ என்ன படிக்க வேண்டும், எங்கே படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், எவ்வளவு மதிப்பெண் எடுக்க வேண்டும், எப்படி அலைய வேண்டும், எவ்வளவு கடன் வாங்க வேண்டும், எவ்வளவு அழ வேண்டும், எவ்வளவு கதற வேண்டும், நீ எவ்வளவு சாப்பிட வேண்டும், எவ்வளவு நேரம் தூங்க வேண்டும், எப்பொழுது நீ நோய்வாய்ப்பட வேண்டும், எப்பொழுது நீ காப்பீடு எடுக்க வேண்டும், எப்பொழுது கையிலே சான்றுகளை, மருத்துவ சான்றுகளை வைத்துக் கொண்டு நீ எந்த மருத்துவமனையில் அமர்ந்திருக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் அவர்கள் முடிவு செய்கிறார்கள். இதில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் முடிவு செய்தது உண்டா? உங்களால் முடியுமா? உங்களுக்கு தேர்ந்தெடுப்பு என்றால் என்னவென்றே தெரியாது. ஆனால் இவையெல்லாம் நான் விரும்பினேன், அந்த கல்லூரியில் படித்து நின்றீர்கள். விருப்பத்தில் கல்லூரி இருக்கிறதா என்ன? விருப்பத்தில் கல்லூரி இருக்குமா? விருப்பத்தில் கல்வி இருக்கும், கல்லூரி இருக்கு. நான் எந்த கல்லூரியில் படித்து விட்டு உங்களிடம் பேசுகிறேன் கேள்வி. உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் நிறைய பேர், அவர்கள் எந்த கல்லூரியில் படித்ததை பேசணும்? படித்ததை பேசினால் எதிரே நீங்கள் உட்கார்ந்திருப்பீர்களா? படித்ததை பேசினால் கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள்? அது ஒரு குப்பை என்று படித்தவர்களுக்கு தெரியும் என்றால் ஏன் படிக்கிறீர்கள்? அது உள்ளுணர்வா? அது விருப்பமா? விருப்பத்தில் கல்வி உண்டு, கல்லூரி கிடையாது. விருப்பத்தில் வாழ்க்கை உண்டு, பிழைப்பு கிடையாது. விருப்பத்தில் தொழில் உண்டு, வேலை கிடையாது. ஒருவர் ஒரு குயவர் ஒரு பானை செய்கிறார் என்றால் அது உள்ளுணர்வின் வெளிப்பாடு. உள்ளுணர்வு இல்லாமல் அங்கே அந்த மண்ணில் கை வைக்க முடியாது. ஒருவர் பனைமரம் ஏறுகிறார் என்றால் அதை கற்றுக்கொள்ள முடியாது, ஏறினால்தான். அது உள்ளுணர்வின் வெளிப்பாடு. மீனவர்கள் மேலே மிதக்கும் அலைகளை பார்த்து கீழே என்ன மீன் இருக்கிறது என்று கண்டறிந்து வலை வீசுகிறார்கள் என்றால் அது உள்ளுணர்வின் வெளிப்பாடு. உள்ளுணர்வு அவர்களுக்கு சொல்லும். உள்ளுணர்வை மட்டுமே கேட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் கல்லூரி இல்லாமல் படிக்கிறார்கள், பிழைப்பு நடத்தாமல் வாழ்கிறார்கள், மருந்து நிறுவனங்கள் இல்லாமல் உடல் நலத்தோடு இருக்கிறார்கள், உறவுகளோடு கூடி வாழ்கிறார்கள். அங்கே கவுன்சிலிங் மையங்கள் கிடையாது. ஏனென்றால் உள்ளுணர்வு என்பது உங்களை இன்பமாக வைத்திருப்பதற்காக மட்டுமே செயல்படும் ஒரு இயக்கம். அதிலே துன்பம் என்று எதுவுமே கிடையாது.
உங்களுடைய தேவைகள் உங்களுடைய விருப்பங்களாக மாறுகின்றன. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்படுகிறது. உங்களுக்கு உள்ளுணர்வு சொல்கிறதா? எழில் மிகு சோலையில் ஒரு வீடு கட்டி கொண்டு நான் வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அது விருப்பமா பேராசையா என்று உங்களுக்கு புரிய வேண்டுமா? எழில் மிகு சோலையில் வீடு கட்டி கொண்டு வாழ வேண்டும் என்று யாராவது ஏற்கனவே பேசியதை கேட்டு உங்களுக்கு அந்த எண்ணம் வந்ததா? ஆம், பேசியதை கேட்டுதான் வந்தது என்றால் அந்த எண்ணத்தை சிந்திப்பதை சில காலத்துக்கு தள்ளிப்போம். ஒரு சில மாதங்கள் அதை பற்றி நினைக்காது, அதை பற்றி பேசாது. மீண்டும் அந்த எண்ணம் உங்களிடம் வலிமையாக இருக்கிறதா? உங்களுக்கு உண்மையிலேயே அது விருப்பமாக இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் அதை பற்றி சிந்திக்கவில்லை என்றாலும் அதை பற்றிய தகவல்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் தூக்கி தூக்கி வீசிக்கொண்டே இருக்கலாம், இது எனக்கு இப்பொழுது வேண்டாம் என்று சொல்லுங்கள். மீண்டும் மீண்டும் அந்த தகவல் உங்களை தேடி வரும். யாரை தேடியும் போய் எழில் மீது சோலையில் வீடு கட்டுவது எப்படி என்று கேட்கக்கூடாது. ஒரு முறை அந்த எண்ணம் வந்துவிட்டதா, அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான அனைத்தும் உங்களை தேடி வரும், நீங்கள் இருக்கும் இடத்திற்கு வரும். அது உள்ளுணர்வு. எழில் மிகு சோலையில் வீடு கட்ட வேண்டும். இப்படி ஒருவர் பேசினார், பரம்பு வீடுகளை பற்றி பேசினார், அதிலிருந்து எனக்கு அந்த எண்ணம் வந்துவிட்டது. அடுத்த காட்சி, மரபு வீடுகளை காண்பதற்கு ஒரு பயணம், அதற்கு சில நண்பர்களை திரட்டி கொண்டு செல்வது. செல்லும் வழியில் என்ன பேச்சு? இந்த காலத்திலாம் இதெல்லாம் இந்த காலத்திற்கு பொருந்தாதுங்க. அவன் பேசுவான், அவன் கிறுக்கனா இருந்தாலும் அந்த மரபு வீடுன்ற கான்செப்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒருத்தர். அவங்க கூட சேர்ந்தா பிச்சை எடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர். சரி, நம்ம பிச்சை எடுக்க வேண்டாம், நம்ம கார்பரேட்லயே வேலை செய்வோம், ஆனா ஒரு மரபு வீடு கட்டிக்கலாமே. இப்படி பேசும் ஒரு நான்கு பேரோடு நீங்களும் அமர்ந்து சென்று கொண்டே இருக்கும் பொழுது மரபு வீடுகளை பார்ப்பீர்கள். ஆனால் அந்த வீட்டை நீங்கள் கட்டி முடிக்கும் பொழுது அது உங்களுடைய வீடு அல்ல, பக்கத்தில் இருந்த நான்கு பிசாசுகளும் சேர்ந்து கட்டிய வீடு. அந்த பிசாசுகள் தங்களுக்கான அறைகளைத்தான் உங்களிடம் உங்களுடைய வீடு என்று சொல்லி, அந்த பிசாசுகள் உடலில் எங்கே இருந்தாலும் சிந்தனையால் உங்களோடு தான் படுத்து கிடக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா முடிவுகளையும் விடும். எழில் மிகு வீடு கட்ட வேண்டும் என்றாலோ, அல்லது என்னுடைய குழந்தை நீண்ட காலத்திற்கு நிம்மதியாக வாழ வேண்டும் என்றாலோ, இதெல்லாம் விருப்பம் என்றால் இந்த விருப்பத்திற்கு தேவையான தகவல்கள் உங்களை தேடி வந்தால்தான் அது விருப்பம். நீங்கள் தேடி சென்றால் அது உங்களுடைய ஆசை. அது எப்படி தேடி வரும் என்று நீங்கள் கேட்டால், என்னுடைய வாழ்க்கையை தவிர வேறு சான்றை நான் வைக்கவே மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையே அதற்கு சான்று. ஒரு மனிதரிடமும் எனக்கு இந்த உதவி வேண்டும் என்று நான் கேட்பதே கிடையாது, கேட்கவே மாட்டேன். இது வேண்டும் என்று நான் கேட்கவே மாட்டேன். எங்கே கேட்க வேண்டுமோ அங்கே மட்டும் கேட்பேன். அடுத்த சில நாட்களில் அந்த செயலை செய்து முடித்துவிட்டு யாராவது என்னை தேடி வந்து இது உங்களுக்கு என்று சொல்வார். ஒன்றல்ல இரண்டல்ல, ஒட்டு மொத்த வாழ்க்கையும் எனக்கு அப்படித்தான். வாழ்க்கையின் எல்லா நிகழ்வுகளும் அப்படித்தான். நான் விரும்புவேன், அது என்னை தேடி. யாராவது ஒருவர் என்னை விரும்புவார், நான் அவரை தேடிச்சேன். என்னை ஆழமாக விரும்புபவர்களை நான் தேடி செல்கிறேன், நான் ஆழமாக விரும்புபவை என்னை தேடி வருகின்றன. இதுதான் படைப்பு, இவ்வளவுதான் வாழ்க்கை. இதற்கு மேல் வாழ்க்கையில் எதுவும் தேவையில்லை. இதை விட வாழ்க்கையில் கிடைப்பதற்கு எதுவுமே கிடையாது. உங்களுடைய விருப்பங்கள் ஏன் உங்களுக்கு உணர்த்தப்படுகின்றன என்றால், இந்த விருப்பங்களுக்காக நீ முயற்சி செய்து உழைத்து இதை நடைமுறைப்படுத்து என்ற கட்டளை அல்ல. ஒரு விருப்பம் உருவாகும் பொழுதே உங்களுடைய மனம் இன்பம் அடைகிறது. படைத்தவர் சொல்கிறார், இந்த எண்ணம் வரும் பொழுதே உனக்கு சுகமாக இருக்கிறதா? உன்னுடைய இந்த சுகமான சிந்தனையே உனக்கு அதை சாத்தியப்படுத்தி கொடுக்கும். நீ சுகமாக இருந்தாலே அது நடைமுறைக்கு வந்துவிடும். ஏனென்றால் இன்பமாக வைத்திருப்பதற்காகத்தான் என் செல்லமே உன்னை நான் படைத்தேன். துன்புறுத்துவது என்னுடைய நோக்கம் அல்ல, பழி தீர்ப்பதும் பழிவாகுவதும் என்னுடைய குணம் அல்ல. நீ இன்பமாக இருக்க வேண்டும். உனக்கு எது இன்பம் எது என்று எனக்கு தெரியாதா? அந்த இன்பத்தை ஒரு உணர்வாக உன்னிடம் நான் அனுப்புகிறேன். அந்த உணர்வில் நிலைத்திரு, விருப்பத்தில் நிலைத்து. எவர் சொன்னாலும் அந்த விருப்பத்தில் இருந்து பின்வாங்காதே, நகராதே, அசையாதிரு, கலங்காதிரு, தளராதிரு, நிலைத்திரு என்பது இறைவன். எவர் சொன்னாலும் அதிலிருந்து விலக, இது நடக்காது என்று சொல்கிறார்களா? புன்னகையுடன் கடந்து செல்.
இது நடந்தாலும் சரி வராது என்கிறார்களா? புன்னகையுடன் கடந்து செல், புன்னகைத்துக் கொண்டே இரு. அவர்களுக்கு புன்னகையின் பொருள் புரியாது. நிலையாக இரு, எவரையும் தேடி செல்லாதே, எவரிடமும் உதவி கேட்காதே, எவரிடமும் மன்றாடாதே, எவரிடமும் அறிவுரை கேட்காதே, எதையும் செய்யாதே. இது என் விருப்பம் என்ற நிலையில் மட்டும் நிலையாக இரு. உனக்கு தேவையானவற்றை நானே தேடி வந்து உன் அருகே அமைப்பேன். சின்னஞ்சிறிய உயிரினம் தேனி, சின்னஞ்சிறிய உயிரினம் ஒரு தும்பி. எங்கே பூ பூத்திருக்கிறது என்று ஒரு தோட்டக்காரருக்கு தெரியாது, தேனிக்கு தெரியும். தேனியின் உள்ளுணர்வு அதை பூக்களை நோக்கி அழைத்து செல், அதுதான் இறையின் வழிகாட்டு. தும்பிகளின் உள்ளுணர்வு தோட்டங்களை நோக்கி அவற்றை வழிநடத்தும். ஆடு மாடுகளின் உள்ளுணர்வு எதிரே விரிந்திருக்கும் புதற்காட்டில் எது தனக்கான உணவு என்று வழிநடத்தும். எறும்புகளின் உள்ளுணர்வு மழை வரப்போகிறது, உணவை சேகரித்து வை என்று உத்தரவிடும். கரையான்களின் உள்ளுணர்வு இந்த மரத்தில் செதில்கள் எல்லாம் இறந்து கொண்டிருக்கின்றன, இறந்து போன செல்களை சாப்பிடுவதுதான் உன் வேலை, அந்த மரத்தை நோக்கி கிளம்பு என்று கரையான்களின் உள்ளுணர்வு மரத்தை நோக்கி அவற்றை அனுப்பிவிடும். குழவிகளின் உள்ளுணர்வு இந்த வீட்டில் இந்த இடத்தில் எவரும் கை வைக்க மாட்டார்கள், அங்கே உன்னுடைய வீட்டை அமைத்துக் கொள் என்று கட்டளையிடும். மீன்களின் உள்ளுணர்வு கடலின் ஆழத்தில் தொலைதூரத்தில் உனக்கான பாசி இருக்கிறது என்று உரைத்து அவ்வளவு பெரிய கடலில் அதன் உணவை தேடி வழிநடத்தி செல். பறவைகளின் உள்ளுணர்வு கண்டம் விட்டு கண்டம் பறந்த பறந்தாலும் நீ அமர வேண்டிய மரக்கிளை எது என்பதை உணர்த்து. உள்ளுணர்வுதான் உயிர்களை வழிநடத்துமே தவிர சக மனிதர்களின் அறிவுரை மனிதர்களை வழிநடத்துவது இல்லை. நீங்கள் சிற்பியாக வேண்டுமா, ஓவியராக வேண்டுமா, அல்லது சமையல் கலைஞராக வேண்டுமா என்பதை இந்த சமூகத்தின் அறிவு குப்பை தீர்மானிக்க கூடாது. உங்களுடைய உள்ளுணர்வு ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருக்கிறது. படைத்தவருக்கு தெரியும் உங்கள் விரல்களை கொண்டு எந்த ஓவியத்தை தீட்ட வேண்டும் என்று. உங்களுடைய வேலை விரல்களை கொடுப்பது மட்டும்தானே தவிர அதை பற்றி சிந்திப்பதல்ல. நீங்கள் விரல்களை கொடுத்தால் அங்கே சித்திரம் வரும். ஊரில் நான்கு பேர் கவிதை எழுதுகிறார்கள், நானும் கவிதை எழுதுகிறேன் என்று உயிரெடுப்பவர்கள் படைத்தவரின் பிள்ளை கிடையாது. சில பேர் விருப்பம் என்றால் என்னவென்றே தெரியாமல் வந்து என் உயிரை எடுத்துக் கொண்டிருப்பார். எனக்கும் கவிதை வருகிறது, எனக்கும் ஓவியம் வருகிறது, எனக்கும் அது வருகிறது, எனக்கும் இது வருகிறது. உனக்கு வரவில்லை, வந்தால் எனக்கு வருகிறது என்று நீ பேச மாட்டாய், இது என் வேலை என்று காட்டுவாய். எனக்கு அதை பார்த்து நீ விருப்பத்தில் வாழ்கிறாயா ஆசையில் வாழ்கிறாயா என்பது உன் வார்த்தைகளில் அல்ல, உன் முகத்தை பார்த்தும் செயலை பார்த்தும் முடிவெடுக்கும். உங்களுக்கு ஒரு செயல் வருகிறது என்றால் வருகிறது என்று நீங்கள் எந்த காலத்திலும் பேச மாட்டீர்கள், செய்வீர்கள். இதை எப்படி செய்வது என்று கேட்கிறீர்களா? அது உங்களுடைய விருப்பம், செய்யாது. இதை செய்தேன் என்று வந்து நில்லுங்கள், அதுதான் உங்களுக்கு இறை காட்டியவர்கள். அப்படி வந்தவர்கள் தான் என்னோடு இருக்கிறார். இதை செய்யுங்கள் என்று நான் சொல்வேன், அது அவர்கள் பொருந்தினால்தான் செய்வார்கள். நான் சொன்னாலும் பொருந்தவில்லை என்றால் அவர்களால் செய்ய முடியாது. செய்ய முடியவில்லை என்றால் என்ன பொருள் என்றால் தகுதி இல்லை என்று பொருள் அல்ல, இது உனக்கு தேவையில்லை என்று பொருள். கிடைக்காத பொருட்கள் உங்களுக்கு தேவையற்றவை, கிடைக்காத மனிதர்கள் உங்களிடமிருந்து விலக்கப்பட வேண்டியவர்கள். இந்த உண்மையை நீங்கள் ஒப்புக்கொள்ளும் வரை உங்களால் வாழ்க்கையில் எதையும் தேர்ந்தெடுக்கும். அது கிடைக்கவில்லை, இது கிடைக்கவில்லை, ஏன் கிடைக்கவில்லை? உனக்கு தேவையில்லை. உனக்கு எது தேவை என்பதை உன்னை படைத்தவர் அறிந்திருக்கிறார். அந்த மனிதர் விலகிவிட்டார், இந்த மனிதர் துரோகம் செய்து விட்டார். துரோகம் செய்த ஒருவன் என்னோடு வாழவில்லை என்று நினைக்கும் பெண்ணை எப்படி ஆறுதல் சொல்லி தேர்ந்தெடுவது? அவன் தான் துரோகம் செய்து விட்டானே, அதனால் தானே அவன் போனான். ஏமாற்றியவன் எப்படி கூட இருக்க முடியும்? கூட இருப்பவன் என்றால் ஏமாற்றவன் என்று பொருள். அப்படி என்றால் இந்த பெண்களின் குழம்புகளுக்கெல்லாம் ஒரு பதிலே சொல்ல முடியாது. அவன் என்னை ஏமாற்றி விட்டான் என்று ஏன் வருந்துகிறாய்? ஏமாற்றுக்காரன் உன்னோடு இருக்கக்கூடாது என்று பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கும் வருந்துவாயா? அன்றாடம் தலைமையை பிடித்து அடிக்கிறான் என்று வேறு அப்பிறகு கதறுவாய், அடிக்கிறான் என்றும் கதறுவாய், அடிக்கிறான் என்று கதறுவாய் என்று விலக்கி வைத்தால் ஐயோ விட்டு போய்விட்டானே என்று கதறுவாய் என்றால் உனக்கு யார் வேண்டும் என்ற விருப்பமே உன்னிடம் இல்லை. இருப்பவன் விட்டு விட்டு போய்விடக் கூடாது, இவ்வளவுதான் அதிகபட்சம். தோளில் உட்கார்ந்திருக்க வேதாளம் கீழே இறங்கிவிட்டால் அழுவது உட்கார்ந்து ஒப்பாதி வைப்பது, ஊரை கூட்டுவது. மறுபடியும் அது தோளில் ஏறி கழுத்தை கடித்தால் சிரித்துக் கொண்டு வருவது, திடீரென்று
அது அதிகமாக வலிக்கிறதுக்கு ஊரை கூட்டி ஒப்பாரி வைப்பது, ஏதாவது சமூக வலைதளத்தில் பதிவு போடுவது. உறவு ஒழுங்கமைவுக்குள் இருக்கிறது என்றால், உறவு பொருத்தமாக இருக்கிறது என்றால், அந்த உறவை பற்றி வெளியே பேசுவதற்கு வார்த்தை கிடையாது என்பது என்னுடைய கருத்து. ஒரு உறவு பொருத்தமானது என்றால் அந்த உறவை பற்றி பேசுவதற்கு வார்த்தை இருக்கக்கூடாது. வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாததுதான் உண்மையான உறவு. எத்தனை சொன்னாலும் இன்னும் மிச்சம் இருக்கிறது. இந்த உறவை பற்றி 10 சொன்னீர்களா, இன்னும் 20 இருக்கிறது. 30 சொன்னீர்களா, இன்னும் 40 இருக்கிறது. அதற்கு பெயர் உறவு. ஒரு மணி நேரம் உட்கார்ந்து ஒப்பாரி வைத்தால் இதற்கு மேல் வேறு ஏதாவது வாழ்க்கை நடந்ததா என்றால் அவ்வளவுதான் நடந்துச்சு. என்ன நடந்தது? எங்கெல்லாம் அடித்தான், எங்கெல்லாம் கிள்ளினான், எங்கெல்லாம் காரி துப்பினான், யாரிடமெல்லாம் தன்னை பற்றி அவமானப்படுத்தினான், இதுதான் ஒரு மணி நேரம். அவ்வளவுதான் நடந்தது. இன்னொரு 2 வருடங்கள் வாழ்ந்துவிட்டு வாயிலும் நிறைய நடக்கும். ஆணுக்கும் பொறுப்பு, பெண்ணுக்கும் பொறுப்பு. 2 பேர் உறவாடுகிறார்கள் என்றால் அந்த உறவாட்டத்தின் சாரம் அன்பாக இருக்கும் பொழுது அந்த அன்பின் மிகுதியை, அந்த அன்பில் விளையும் பொருளை விளக்கிவிட முடியுமா? வார்த்தைகளால் விளக்க முடியுமா? ஆனால் இன்றைக்கு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய எல்லா உறவுகளையும், அவையெல்லாம் உறவுகள் அல்ல, தொடர்புகள், எல்லா தொடர்புகளை பற்றியும் புள்ளி விவரத்தோடு உங்களால் பேச முடியும். அவர் அப்படி இந்த தேதியில் பார்த்தேன், இப்படி பழகினேன், நான் சாப்பிடும் பொழுது அவர் தான் எனக்கு தோசை வாங்கி கொடுத்தார், அதிலிருந்து 2 பேருக்கு பிடித்து விட்டது, எனக்கும் அந்த ஹோட்டல் தோசை பிடிக்கும், நாங்கள் பழக தொடங்கினோம். அதன் பிறகு அவருக்கும் பிங்க் கலர் பிடிக்கும் என்றார். புள்ளி விவரம், புள்ளி விவரம், புள்ளி விவரம், 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 இவ்வளவுதான். இதுவரை வாழ்க்கை நன்றாக இருக்கு, இதுவரை நீ வாழவே இல்லை. 2 பேரும் ஜோடி பொருத்தம் தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், அவ்வளவுதான். உனக்கு பிடித்தது எனக்கும் பிடித்தது, எனக்கு பிடித்தது உனக்கும் பிடித்தது, இது நடந்திருக்கிறது. எனக்கு பிடிக்காததை நீ செய்யக்கூடாது என்று அவனோ அவளோ சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை தொடரும். அப்பொழுது ஒரு 5 கழித்து உட்கார்ந்து இப்படியெல்லாம் நான் துன்பப்படுகிறேன் என்று ஒரு புள்ளி, மறுபடி புள்ளி வரும். அங்கு போனேன்னா அங்க போயிட்டு வந்த உடனே பாத்திரம் உருண்டதா, தொலைபேசி உடைந்ததா, 10,000 போனதா என்று சண்டைகளின் புள்ளி வரும். இதுதான் நடந்தது என்று 5 இப்படியே ஒரு 60-65 ஆகிவிடு. அதுக்கப்புறம் எங்கே உங்கள் கணவன், அது ஒரு மூலையில் கிடக்கு, மனைவி எங்கே, எது போயிருப்பா, இது பால் பாக்கெட் வாங்க போறது, அது பேர பிள்ளைய பள்ளிக்கூடம் போட்டு போறோம், இவ்வளவுதான் வாழ்க்கை. இந்த வயதிலாவது நான் துவக்கத்தில் குறிப்பிட்டது கூட 65 ஒரு பால் வாங்க நிற்கும் பொழுது ஒரு தாத்தாவுக்கும் ஒரு பாட்டி மீது அன்பு வந்து விட்டால் அதை பாட்டியிடம் சொல்ல முடியுமா? வீட்டு பாட்டியிடம் அன்போடு பழகாதிரு, இது கட்டளை. காரண காரியத்தோடு பழகு, அதை பற்றி புலம்பு, அதை பற்றி அழு, உட்கார்ந்து சுவற்றில் மோதிக்கொள், அறற்று, ஆரவாரம் செய், அதற்கு அனுமதி உண்டு. ஆனால் உள்ளுணர்வின் அடிப்படையில் ஒரு உறவை தேர்ந்தெடுக்கிறாயா? நீ பார். விருப்பம் உங்களுக்கு உண்மையிலேயே இருக்கும் பொழுது, விருப்பத்தில் நீங்கள் நிலை பெறும் பொழுது புறத்தோற்றத்தை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள், சக மனிதர்களின் அறிவுரைகளை நிராகரிக்கிறீர்கள். இதை ஏன் செய்ய வேண்டும் என்று கேட்டால் தெரியாது என்று சொல்கிறீர்கள். எனக்கு பிடித்திருக்கிறது அவ்வளவுதான், இதிலிருந்து என்ன கிடைக்கும் என்று கேட்டால் இதிலிருந்து என்ன கிடைக்கும் என்று எனக்கு தெரியாது, எனக்கு பிடித்திருக்கிறது செய்கிறேன். இது நடக்குமா நடக்காதா என்று கேட்டால் அதை பற்றி எனக்கு தெரியாது, நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்கிறேன். அதுதான் வேட்டல், அதுதான் விருப்பம். இவ்வளவு பேசியும் விருப்பம் என்றால் என்ன என்று இவ்வளவு பேசியும் இந்த பேச்சை கேட்பவர்கள் எல்லாம் விருப்பத்தை புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறீர்களா என்று என்னை கேட்டால் நான் சொல்வேன், எனக்கு தெரியாது. எதற்காக பேசுகிறாய்? இப்படி பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்படி பேச வேண்டும் என்ற விருப்பம் உனக்கு எதனால் எழுந்தது? எதிரே இருப்பவர்களுக்கும், இந்த பேச்சை கேட்கப் போகிறவர்களுக்கும் இந்த தகவல்கள் தேவையானவை என்பதை நான் அறிவேன். நான் அவர்களுடைய விருப்பத்திற்காக, அவர்களுடைய தேவைக்காக அவர்களை தேடிச் செல்கிறேன். என்னுடைய விருப்பங்கள் என்னை தேடி வருவது போல என் பேச்சை கேட்கும் மனிதருடைய தேவைகளாக நான் அவர்களை தேடி போகிறேன். இதிலிருந்து ஏதாவது விளையுமா? இதிலிருந்து யாராவது மாறுவார்களா? அது என் வேலை அல்ல, அது படைத்தவர் வேலை, படைக்கப்பட்ட உயிரினங்களின் வேலை. எனக்கு அதில் எந்த அதிகாரமும் கிடையாது, எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. இதுதான் என் விருப்பம். இந்த விருப்பத்தில்
எனக்கு எதிர்பார்ப்பு கிடையாது, இந்த விருப்பத்திற்கு காரண காரியம் கிடையாது. இந்த விருப்பத்தை, இந்த உரையை கேட்டுவிட்டு என்ன முடிவெடுப்பீர்கள் அதை பற்றி எனக்கு துளி அக்கறையும் கிடையாது. உங்களிடம் நற்பெயர் பெற வேண்டும் என்பதற்காக இதை நான் பேசவில்லை. ஏதேனும் கெட்ட பெயர் வந்துவிடுமோ என்ற அச்சம் எனக்கு எப்பொழுதும் இருப்பதில்லை. என்னுடைய உள்ளுணர்வு எதை எனக்கு உரைக்கிறதோ அதை அப்படியே உங்கள் முன் வைப்பதை தவிர எனக்கு வேறு எந்த பொறுப்பும் கிடையாது, கடமையும் கிடையாது. ஆகவே நான் இன்பமாக இருக்கிறேன். இதுதான் என் இன்பத்தின் மறைபொருள். நான் இன்பமாக இல்லாத நாள் ஒன்று கிடையாது, நான் இன்பமாக இல்லாத நொடி ஒன்று கிடையாது. நான் இறுதி நொடி வரை இன்பத்தை தவிர என் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. ஏனென்றால் நான் என் உள்ளுணர்வின்படி வாழ்கிறேன். மனிதர்களின் கட்டளைகளை நிராகரிக்கிறேன், மனித மதிப்பீடுகளை தூக்கி வீசுகிறேன், படைத்தவரின் அறிவுரையில் மட்டும் வாழ்கிறேன். படைத்தவர் என்னை உணர்வால் வழி நடத்துகிறார், உங்களையும் அவர் உணர்வால் தான் வழி நடத்துகிறார். உங்களால் என்றைக்கு அந்த உணர்வை உணர முடிகிறதோ அன்றைக்கு நீங்களும் இன்பமாக இருப்பீர்கள். நீங்கள் இன்பமாக இருப்பது என்பது சக மனிதர்களுக்கு செய்யும் துன்புறுத்தல் அல்ல. உங்களிடம் எது இருக்கிறதோ அதுதான் மற்றவர்களுக்கு கிடைக்கும். உங்களிடம் புலம்பையும் புலம்பலும் கவலையும் இருந்தால் உங்களிடமிருந்து சக மனிதர்களுக்கு புலம்பலும் கவலையும் கிடைக்கும். உங்களிடம் எரிச்சல் இருந்தால் நீங்கள் அதை கடத்துகிறீர்கள். உங்களிடம் ஆற்றாம் இருந்தால் நீங்கள் அதை கொடுக்கிறீர்கள். உங்களிடம் துயரம், அழுகை, வேதனை இருந்தால் அவற்றை கொடுக்கிறீர்கள். உங்களிடம் இன்பம் இருந்தால் நீங்கள் இன்பத்தைத்தான் கொடுக்க முடியும். ஏனென்றால் உங்களிடம் அதுதான் இருக்கிறது. என்னிடம் இன்பம் மட்டுமே இருப்பதால் நான் இன்பத்தை மட்டுமே என்னோடு வாழ்பவர்களுக்கு கொடுக்கிறேன். என்னிடம் துயரம் கிடையாது, என்னிடம் ஆற்றாமை கிடையாது, எதை பற்றியும் புலம்பல் கிடையாது, எதை பற்றியும் கவலை கிடையாது, எதை பற்றியும் அச்சம் கிடையாது. எனக்கு எச்சரிக்கை உணர்வு உண்டு, ஆனால் எவரை கண்டும் அச்சம் கிடையாது. ஆகவே என்னோடு இருப்பவர்கள் எச்சரிக்கை உணர்வோடு அச்சமின்றி இருக்க முடியும். இருப்பதைத்தான் கொடுக்க முடியும். இன்பம் தான் இருக்கிறது. இன்பத்தின் மூலம் விருப்பம் தான், விருப்பத்தின் மூலம் பரம்பொருள் தான். அந்த பரம்பொருளின் உணர்வுகளை உள்வாங்கி உணர்வுகளின் வழி நடந்து விருப்பத்தின் நிலைப்புறங்கள் என்ற என்னுடைய விருப்பத்தை முன்வைத்து உரையை முடிக்கிறேன். நன்றி.